அன்பால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று மயிலாடுதுறை தர்மபுரம் ஞானாம்பிகை அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியின் எங்கள் தமிழ்துறையில் நடைபெற்று வரும் இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கின் இரண்டாம் நாள் நிகழ்வாகும். அச்சம் வெளிப்பட தெய்வ மகளிர் உருகொண்டு அணங்காய் இல்லம் முற்றம் காடு கடல் ஏனைய நீர்த்துறைகள் எல்லாம் எல்லாவற்றிலும் குடிகொள்ளும் மாற்றம் பின்பு அவை தமிழர் வழக்காற்றில் மரபு அடிப்படையில் அவள் மாற்றம் அடைந்தது குறித்தும் சங்க பண்பாட்டில் அணங்கு மரபும் மாற்றமும் என்னும் தலைப்பில் உரையாற்ற நம்முடைய வருகை புரிந்துள்ள முனைவர் ஜே சேமல அம்மையார் அவர்கள் தற்சமயம் கடலூர் பெரியார் அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றார். 23 ஆண்டுகள் கல்வி பணி ஆற்றி வரும் இவர் ஆய்வியல் நிறைந்த பட்டத்தினை முனைவர் பஞ்சாங்கம் ஐயா அவர்களின் வழிகாட்டுதல் படி நிறைவு செய்தவர். முனைவர் பட்ட ஆய்வினை தமிழ் அறிஞர் சிலம்பு நா செல்வராஜ் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரை நிறைவு செய்தவர். இவர் 70க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் வழங்கிய பெருமைக்குரியவர். 10 பயிலரங்குகள் என இவரது ஆய்வு பணி தொடர்ந்து வருகின்றது. இவரது ஆய்வு கட்டுரைக்கு பிரான்ஸ் தமிழ்ச்சங்கம் சிறந்த ஆய்வு கட்டுரைக்கான பரிசினை வழங்கியுள்ளது. இன்று தமிழ் சமூகத்தால் கண்டுகொள்ளப்படாத செங்கோட்டை ஆவுடையாத்தாள் என்பவரின் வாழ்வும் படைப்புகளும் பற்றி யூஜிசி திட்டப்பணி ஒன்றை செய்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. 4 நூல்களை வெளியிட்ட பெருமைக்குரியவர். இவற்றில் பெண் கட்டுடைப்பும் கட்டமைப்பும் என்னும் நூல் சங்க காலம் முதல் இன்றைய காலம் வரை பொன்மொழிகள் பற்றி பேசும் நூலாக திகழ்கிறது. இவரது சங்ககால அரசு உருவாக்கம் என்னும் நூல் புறநானூற்று பாடல்களின் மெய்ப்பாடுகளை புதிய பொருளில் வெளிக்கொணர்வதாகும். இவரது சீதையின் புத்திரிகள் என்னும் நூல் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பற்றி பேசுவதாகும். இவர் ஏவிசி கல்லூரியில் நடைபெற்ற ஆர் கருத்தரங்கு நிகழ்வில் இவரது அணங்கு என்னும் கட்டுரை சிறந்த ஆய்வு கட்டுரையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அறிவுசார் இவ்வம்மையாரை அறிமுகம் செய்யும் பேறு பெற்றமைக்கு எங்கள் தமிழ்துறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான வரவேற்புரை நல்கிய முனைவர் சுமதி மேடம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நிகழ்விற்கு நாம் செல்லலாம். முனைவர் ஜே சியாமலா அம்மா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். வணக்கம் மேடம். குரல் நல்லா கேக்குதா மேடம்? கேக்குது மேடம். எந்த இடையிடம் இல்லையே. ஹலோ மேடம், இளவரசி மேடம் கேக்குதா? மேடம் மேடம் நல்லா கேக்குது மேடம். எந்த இடையூறு இல்ல மேடம், நீங்க பேசுங்க. ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை தூய உருப்பளிந்து போல்வாள். என் உள்ளத்தின் உள்ளே இருப்பவள் இங்கு வாராது கான் இடர். படிக நிறமும் பவள செவ்வாயும் கடி கமல் பூந்தாமரை போர் கையும் தொடு இடையும் அல்லும் அகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி என்று கலைமகளை குறித்து கம்ப நாட்டாழ்வான் பாடிய அந்த அடிகளோடு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். இந்த தர்மபுரம் கல்லூரியிலே அரசு மகளிர் கல்லூரியிலே என்னை உரை வழங்குவதற்கு அழைத்து வாய்ப்பளித்த முதல்வர் தமிழ் துறை தலைவர் மற்றும் உள்ள பேராசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் தோழர் ராஜா
மற்றும் உள்ள ஆய்வாளர்கள் பேராசிரியர்கள் எல்லோருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு தங்க பண்பாட்டில் அணங்கு மரபும் மாற்றமும் என்பது. அந்த தலைப்பிலேயே அந்த எந்த மாதிரியான மரபிலே அது வழங்கப்பட்டது, அது எவ்வாறு மாறியது என்கின்ற ஒரு குறிப்பையும் பொதித்து அளித்திருக்கிறேன். இப்போது நேரடியாக என்னுடைய உரைக்குள்ளே நான் வருகிறேன். பண்டைய தமிழ் சமூகம் இயற்கையோடு ஒத்திசைந்து வாழ்ந்ததொரு சமூகமாகும். தனக்கு பிடிபடாத இயற்கை, எப்பவுமே நமக்கு கைக்குள்ள அடங்காத அதிசயமான ஒரு ஆற்றல், பேராற்றல், அச்சம், இதன் காரணமாக ஒரு தெய்வம் என்கிற நம்பிக்கை பழந்தமிழ் சமூகத்தில் மட்டுமல்லாது உலகத்திலே இருக்கின்ற எல்லா சமூகங்களிலும் தெய்வ வழிபாடாக சடங்குகளாக பரிணமித்ததை அறிஞர்கள் பலரும் எடுத்து காட்டுவார்கள். பழந்தமிழ் சமூகத்தினுடைய பல்வேறு சடங்குகளையும் கடவுளர்களையும் உள்வாங்கும் தொல்காப்பியர் கடவுள்களை இலக்கண வரம்புக்குள், தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல், மொழிக்கு மட்டுமே அது இலக்கணம் வகுத்திருப்பதாக நாம் கருதிவிட முடியாது. அதனையும் கடந்து தொல் பழஞ்சமூகத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் அல்லது அவருக்கு முன் இருந்த பல்வேறு சடங்குகளையும் வழிபாட்டு முறைகளையும் சமூகவியல் சூழலையும் எல்லாவற்றையும் உள்ளடக்கித்தான் அவர் தன்னுடைய இலக்கணத்தை, குறிப்பாக பொருளாதாரத்தை வகுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். இப்படி கலவையான பண்பாட்டு பன்மைத்துவம் மிக்க மரபுகளை உள்ளடக்கிய ஆதி இலக்கணமான தொல்காப்பியமும் மற்றும் உள்ள தொகை நூல்களும் படைக்கப்பட்டுள்ளன. அதாவது தொல் பழஞ்சமூகத்தினுடைய கூறுகளும் அதிலே விரவி கிடக்கின்றன. புனைவுகளுக்காக சில தன்மைகளும் இருக்கின்றன. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த உண்மைகளும் பதிவாக இருக்கின்றன என்பதுதான். நீங்கள் எல்லோருமே அறிந்த ஒரு நூற்பா பேராளர்கள் தயவு செய்து ஆடியோவை மீட் செய்யவும் ப்ளீஸ். சொல்லுங்களேன் அந்த சாட்ட சொல்றேன். வெளியில வந்தா உள்ளார வர முடியாது. சத்த எல்லாரும் மீட் பண்ண சொல்லுங்க. கால வந்துச்சா? சரி சொல்லுங்க. நாம் எல்லோருமே அறிந்த ஒரு நூற்பாட்டம், தேயோன் மேய மைவரை உலகம் என்ன நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது. ஷாமலா மேடம், உங்க சவுண்ட், உங்க ஆடியோ வரல. சுபா என்ன பண்ணிருக்கான்னு தெரியலையே. இப்ப வருதா மேடம்? வருது. எனக்கும் எல்லாருக்கும் எனக்கும் மியூட் பண்ணிட்டாங்க. இப்ப வருது மேடம். சரி, நன்றி. இயற்கை சார்ந்த பெருநிலத்தோடு
இறைவனை அடையாளப்படுத்துவதை இந்த அகத்தினை நூற்பாவிலே நாம் காண முடியும். இப்படி இந்த நூற்பாவிலே சுட்டப்படுகின்ற மாயோன், சேயோன், வேந்தன், வருணன் தவிர கொற்றவை, சிவன், பலராமன், லட்சுமி போன்ற தெய்வங்களும் சுட்டப்படுவதை காணலாம். இது இவை மட்டுமல்லாது பழந்தமிழ் சமூகம் தங்களுடைய வாழ்க்கையிலே ஊடாடும் இடங்களிலே பல்வேறு சிறு தெய்வங்களும் உழவுவதாக நம்பினர். அந்த தெய்வங்களுக்கு அணங்கு, சு, பேய், கள்ளிநிழல் கடவுள் என்று பலவாறான பெயர்களை கொடுத்தனர். இப்படி இந்த பெருநில கடவுளர்களை விடவும் இத்தகு சிறு தெய்வங்கள் தொல் திராவிட சமூகம் தொடங்கி இப்ப நம்முடைய தமிழ் மரபிலே திராவிட மரபிலே பார்த்தோம்னா பெருதெய்வங்களை விட சிறு தெய்வங்களுக்கான வழிபாடுகள் இன்றளவும் பெரும் செல்வாக்கோடு நாம் இருப்பதை காண முடியும். அப்படிப்பட்ட அந்த செல்வாக்கினுடைய ஒரு அங்கமாகத்தான் சங்க இலக்கியங்களில் பதிவாகி இருக்கிறது என்பது திகழ்கிறது. அந்த அணுகு என்பதன் குறித்த விரிவான ஒரு அறிமுகத்தை அது எவ்வாறு படிநிலை மாற்றம் பெற்றது என்பதுதான் என்னுடைய கட்டுரையினுடைய பொருண்மை. அணங்கு குறித்த பல்வேறு செய்தியாளர்கள் பலரும் பங்கேற்பாளர்கள் பலருமே தெரிந்த ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனா என்னுடைய ஆய்வினுடைய கருதுகோள் என்பது அந்த அணங்கு குறித்த செய்திகளை திரட்டி தருவதாக அல்ல, அவை எவ்வாறு படிநிலை மாற்றம் பெற்றன என்பதுதான். இந்த நோக்கத்திற்கு ஏற்ப என்னுடைய கட்டுரையை நான் மூன்று கூறுகளாக பகுத்து வச்சிருக்கேன். இந்த முதல் கூறு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அணங்கு பொருண்மையும் தரவும் என்பது என்னுடைய கட்டுரையினுடைய முதல் கூறாக இருக்கு. இந்த அணங்கு என்கின்ற சொல்லாடல் இந்த கட்டுரையினுடைய என்னுடைய உரையினுடைய முதல் பகுதி. அணங்கு பொருண்மையும் தரவுகளும் என்பது இப்ப அணங்கு என்கின்ற சொல்லாடல் வெளிப்படுத்தும் பண்பாட்டு படிநிலைகளை நாம் மதிப்பிடுவதற்கு முன்னர் இந்த அணங்கு என்ற சொல் எப்படிப்பட்ட பொருண்மைகளை உள்ளடக்கியதாக இருந்தது என்று அறிந்து கொள்வது இந்த ஆய்வினுடைய அடிப்படை தேவையாக நான் கருதுகிறேன். இந்த ஆய்வுக்காக பல அகராதிகளையும் கலைக்களஞ்சியங்களையும் பார்த்தபோது சங்க இலக்கிய பொருட்களஞ்சியம் இந்த சங்க இலக்கிய பொருட்களஞ்சியம் அணங்கு என்ற சொல்லுக்கு வருத்தம், தெய்வம், அச்சம், பேய், அழகு, தெய்வத்தன்மை, வெறியாடல், நோய், வடிவு என்கின்ற பொருளை தருகிறது. சென்னை பல்கலைக்கழக பேரகராதி தெய்வம், அச்சம், வருத்தம் என்ற மூன்று பொருண்மைகளை தருகிறது. பெருஞ்சொல் அகராதி வருத்தி கொள்ளும் தெய்வ மகள், பெண், பேய், வெறியாட்டு, விழா, வடிவு, அழகு என்கின்ற பொருளை தருகிறது. கழக தமிழகராதி வருத்தம், அச்சம், ஆசை, மோகினி, நோய், அழகு, பேய் மகள், தேவர் காடும் கூத்து, கொல்லிப்பாவை என்கின்ற தகவல்களை தருகிறது. இதை தவிர இந்த இந்த பொருண்மைகளுடைய அடிப்படையிலே இதை ஒரு நான்கு கூறாக நான் பகுத்து கொண்டிருக்கிறேன். தெய்வம், தெய்வத்தன்மை, வருத்தி கொள்ளும் தெய்வம் என்பது ஒன்று. இரண்டாவது அச்சம், பே என்பது ஒன்று. மூன்றாவது பெண், அழகு, வடிவு என்பது. நான்காவதாக நோய், வெறியாடல், விழவு என்பது. இந்த நிலையை கடந்து உரையாசிரியர்களும் இந்த அணங்கு குறித்த சில செய்திகளை சொல்லி செல்வதை நாம் பார்க்கிறோம். தொல்காப்பியம் அச்சத்திற்குரிய அந்த மெய்ப்பாட்டியல் தொல்காப்பிய மெய்ப்பாட்டியலை நாம் பார்க்கும் போது அச்ச மெய்ப்பாட்டை உணர்த்துகின்ற நால்வகை நிலைக்கலன்களுள் முதலாவதாக அணங்கு என்பதை குறிப்பிடுவார் இளம்பூரணர். நம்ம அந்த உரையாசிரியர்களுடைய விளக்கங்களை நாம பார்க்கும் போது இளம்பூரணர் இதற்கு ஒன்றும் ஒரு சிறப்பான பொருளை சொல்லாம அணங்கு என்று பொதுப்படையாக அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நிலையில பார்க்கும்போது பேராசிரியர் அணங்கு என்பதற்கு பேயும் பூதமும் பாம்பும் ஈராகிய
பதினெண் கணங்களும் பிறரும் அணங்குதல் தொழிலாகிய சவந்தின் பெண்டீரும் முதலாயினாரும் ஒருமிசை தொடக்கத்தனவும் என்று சொல்லி இந்த அணங்கு என்பதற்கு அணங்கு என்பது எதையெல்லாம் சொல்லலாம் என்பதை அவர் ஒரு கூடுதலான ஒரு அர்த்தத்தலத்திலே தருவதை பார்க்கிறோம். அடுத்து சமகாலத்திலே சமகாலத்திற்குல எழுதின பாலசுந்தரனார் தொல்காப்பிய உரையாசிரியர் பாலசுந்தரனார் பார்க்கும் போது அணங்காவது கட்புலன் ஆகாமலும் தன் ஆற்றலால் தீண்டி வருத்தும் சூர் முதலாகிய தெய்வங்களும் அணங்கள் தொழிலுடைய பிறவுமாம். அதாவது இதுல கட்புலனாகா என்கின்ற சொல்லாடல் முதன்மை வாய்ந்தது, கண்ணுக்கு புலனாகாத ஒரு ஆற்றல் என்பதை பாலசுந்தரனாருடைய உரை சிறப்பாக குறிப்பிடுகிறது. மணிமேகலைக்கு உரை வழங்கி பதிப்பித்த ஊவேசாவும் அந்த அதற்கு உரை வழங்குகின்ற போது ஒரு இடத்திலே அணங்கு என்பதற்கு காம நெறியால் உயிர் கொள்ளும் தெய்வ மகள் என்பதாக விளக்கம் தருகிறார். இது எல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த அணங்கு என்பது பழந்தமிழகத்திலே தான் இந்த மாதிரி அணங்கு சூர் இந்த மாதிரியான சிறு தெய்வங்கள் எல்லாம் இருக்கா என்கின்ற ஒரு வினாவை நாம் எழுப்பிக் கொண்டோமானால், அணங்கினை ஒத்ததொரு பெண் தெய்வத்தை கிரேக்க ரோமானிய தொன்ம கதையாடல்கள் நமக்கு சுட்டுகின்றன. இந்த பெயர் கிரேக்க தொன்மங்களிலே நம்முடைய அணங்கிற்கு சற்றேறத்தாழ நிகரான ஒரு சொல் நிம்ஸ், NYMPH நிம்ஸ் என்பதாக அந்த கிரேக்க தொன்மங்கள் இந்த அணங்கினை ஒத்த கடவுளை சுட்டுகின்றன. அந்த நிம்ஸ் என்பதற்கு நாம் ஆங்கில அகராதிகளிலே பொருள் தேடும் போது ஆக்ஸ்போர்டு அகராதியானது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி மைனர் ஃபிமேல் நேச்சர் டைட்டி என்ற ஒரு அர்த்தத்தை தருகிறது. அதோடு கூடுதல் விளக்கமாக கடல், ஆறுகள், மரங்கள், மலைகள் வசிக்கும் ஆகிய இடங்களில் வசிக்கின்ற அழகான இளம் பெண்கள். இது ரொம்ப ஒரு முதன்மை வாய்ந்த நம்முடைய அணங்கோடு தொடர்புறுத்தக்கூடிய ஒரு செய்தியாக நமக்குப்படுது. அடுத்து பிரிட்டானிகா என்சைக்ளோபீடியா ஆஃப் பிரிட்டானிகா கலைக்களஞ்சியம், அந்த கலைக்களஞ்சியம் நாம பார்க்கும் போது கிரேக்க மற்றும் ரோமானிய புனைகளிலே வழங்குகின்ற நிம்ஸ் என்பது நதிகள் காடுகள் முதலியவற்றிலே வாழுகின்ற இளம் பெண் தோற்றமுள்ள ஆவியுரு வனதேவதை என்று பொருள் தருகிறது. ஆக இந்த கிரேக்க தொன்ம கருத்தாக்கத்தின்படி இந்த ஆறு, நதி, கடல் போன்ற எல்லாமே வளமையோடு தொடர்புடையது. இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இது இந்த உரையினுடைய இரண்டாம் பகுதியிலே இந்த அணங்கு வளமை இவற்றை தொடர்பு படுத்தும் போது நாம் விரிவாக இது குறித்து பேசலாம். இப்படி இந்த கிரேக்க தொன்ம கருத்தாக்கத்தின்படி வளமையோடு கூடியது, வளரும் பொருட்களின் மீன் தங்கும் தன்மையது, மரங்கள் நீர்நிறைகளில் இவற்றில் உறைவது, இந்த நிம்ஸ் என்கின்ற அந்த தெய்வம் உறைகின்ற இடங்கள் என்று அந்த அகராதிகள் நமக்கு ஆங்கில அகராதிகள் பொருள் தருகின்றன. இந்த கிரேக்கத்திலே சுட்டப்படுகின்ற நிம்ஸ் என்பதற்கும் நம்முடைய அணங்கிற்கும் என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த அணங்கு என்பது ஒரு பொது சொல்லாகத்தான் நமக்கு இருக்கு. இதுல கடலிலே உறைகின்ற அணங்கிற்கு இந்த பெயர் என்பதாகவோ, மலையிலே உறைகின்ற அணங்குக்கு இந்த பெயர் என்பதோ தனித்து வேறு வேறு சொல்லாடல்கள் நமக்கு கிடையாது. ஆனா பாடல் ஊடாக அந்த அணங்க சொல்லும் போது அவை உறைகின்ற தன்மைகளை அந்த நம்முடைய பழந்தமிழ் செய்யுள்கள் சொல்லி செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தனித்தனித்த பெயர்கள் நமக்கு கிடையாது. அணங்கு என்பது ஒரு பொது பெயரா தான் இருக்கு. ஆனா இந்த கிரேக்க தொன்மங்களிலே இத பல்வேறு பெயர்களிலே வைத்து அழைத்ததை நம்ம பார்க்கிறோம். நிராள்ஸ் என்கின்ற ஒரு அணங்க சொல்றாங்க. இந்த நிராள்ஸ் என்கின்ற அணங்கு உவர்ப்பு மற்றும் நன்னீரிலே உறைவது. இத நாம அணங்கு கடலிலே உறைவது, அந்த நீர்நிலைகளிலே உறைவது என்பதோட நாம பொருத்தி பார்க்கலாம். அணங்குடை முன்னீர், அணங்குடை பனித்துறை என்று அகநானூறு 500 வருவதை இதற்கு சமமாக நாம் காட்ட முடியும். அடுத்து நயோட்ஸ் என்கின்ற ஒரு அணங்கு ஊற்றுகள், ஆறு, ஏரிகளிலே உறைவது. இதுவும் நீர்நிலைகளை குறிக்கின்ற ஒரு சொல்லாடலாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்து
ஓரியர்ஸ் என்கின்ற ஒரு அணங்கு மலைகள் மலை சார்ந்த பள்ளத்தாக்குகளிலே உறைவது இந்த கருத்தாடலும் நமக்கு சங்க இலக்கியத்திலே பதிவாகி இருக்கு. அடுத்து அல்சீர்ஸ் என்கின்ற ஒரு அணங்கு மரங்கள் அடர்ந்த பகுதியிலே உறைவது என்று அந்த கிரேக்க தொன்மத்திலே சுட்டப்படுகிறது. இது தவிர ட்ரையர்ஸ் என்கின்ற அணங்கு வனங்களிலே காடுகளிலே உறைவது என்கின்ற விளக்கங்களை எல்லாம் அவர்களிடத்துல நாம பார்க்க முடியுது. ஆக இந்த கிரேக்க தொன்மத்திலே சுட்டப்படுகின்ற நிம்ஸ் எனப்படும் அணங்கு அவை உறையும் இடங்களிலே வேறு பெயரினாலே வேறுபடுகின்றனவே தவிர அவை உணர்த்துகின்ற பொருண்மை அவை தருகின்ற அந்த அர்த்தப்பாடுகள் சற்றேறத்தாழ இது இங்க இந்த ஆங்கிலத்தில இருக்கின்ற அந்த நிம்ஸ் பற்றி நாம் சுட்டுவதற்கு காரணமே கிரேக்க தொன்மங்களிலே இருக்கின்ற இந்த கூறினை நாம் சுட்டுவதற்கு காரணமே நம் செவியல் தன்மையோடு தமிழோடு தொடர்புடக்கூடிய கிரேக்க ரோமானிய இலக்கியங்கள் அந்த தொன்மையினை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அடுத்ததாக இந்த சங்க இந்த அணங்கு என்கின்ற இந்த சொல்லாடல் உணர்த்துகின்ற தரவுகள் இலக்கியங்களிலே எவ்வாறு பதிவு பெற்றுள்ளன என்பதை பார்க்க வேண்டும். இப்ப சங்க இலக்கியங்களிலே அணங்கு என்கின்ற சொல் இயற்கை இகந்த ஆற்றல் கொண்ட பெண் தெய்வத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லாக கருதப்படுகிறது. சங்க இலக்கியத்திலே சற்றேறத்தாழ 125 இடங்களிலே அணங்கு பற்றிய பதிவுகள் நமக்கு காணப்படுகின்றன. தொல்கா புறநானூற்றுல மட்டும் பாத்தீங்கன்னா 15 சற்றேறத்தாழ 15 இடங்கள்ல இந்த சொல் பயின்று வருகிறது. இப்ப இந்த இதற்கான பாடல் அடிகளை எல்லாம் நான் இங்க குறிப்பிட போறது கிடையாது. அந்த பாடல் அடிகளை அந்த இந்த உரையிலே சொல்வதை விட அந்த பாடல் அடிகள் மூலமாக அணங்கு குறித்த ஒரு சித்திரத்தை நாம் எவ்வாறு வருவித்துக் கொள்ளலாம் என்பதுதான் முதன்மை. இதுல இந்த தரவுகளினுடைய அடிப்படையில பார்க்கும்போது பின்வரும் செய்திகளை நாம் அணங்கு குறித்து வருவித்துக் கொள்ளலாம். அணங்கு ஆற்றல் பொருந்தியது, ஆற்றல் பொருந்திய அணங்கென்னும் தெய்வம் வனப்புடையது. பொருளநாட்டு படையிலே அகநானூற்றிலே இந்த பாடல் எண்கள் எல்லாம் அது இருக்கு. 20வது பொருளநாட்டு படையில 20வது அடி, அகநானூற்றிலே 212வது பாடல். அடுத்து மலை மலைச்சாரல் நகரினுடைய நிலை வாயில், அதாவது மதுரை காஞ்சி இதை குறிப்பிடுது. நகரனுடைய நிலை வாயிலே அணங்கு குடிகொண்டிருந்தது, அந்த அச்சம் காரணமாக அதுல நெய் பூசி வழிபட்டார்கள் என்கின்ற குறிப்பு மதுரை காஞ்சியிலே வருகிறது. அடுத்து அணங்கு தான் விரும்பிய உருவத்தை எடுத்து வரும் என்று ஏராளமான சங்க பாடல்கள் பதிவுகள் நமக்கு காண கிடைக்கின்றன. அகம் 158, அகநானூறு, அகம் 319 மற்றும் பல பாடல்கள். அடுத்து தாக்கி வருத்துகின்ற தன்மையினை உடையது என்ற செய்தி இதை பரிபாடல்ல இருக்கிறத பாக்குறோம். பின்னாடி திருக்குறள்லையும் தாக்கணங்கு அணங்கு என்கின்ற சொல்லை வள்ளுவரும் கையாண்டு இருக்கிறார். அடுத்து முருகன் மீது பொய்ச்சூழித்தால், அதாவது இது அகப்பாடல்கள்ல அகப்பாடல் படித்த நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த களவு வாழ்க்கையிலே மலை உரை மலையில உரைகின்ற அந்த தெய்வம் மீது சூழிட்டு உன்னை பிரியேன் பிரியின் உயிர் தெரியே என்கின்ற சூழினை தலைவன் தலைவுக்கு அளிப்பான். அந்த பொய்ச்சூல் அது பொய்ச்சூலாக மாறுமானால் அது அவர்களை அணங்கு தாக்கும் என்கின்ற ஒரு செய்தி. இது அணங்கினுடைய பாதிப்பிலிருந்து காப்பு கட்டி கொள்ளுகின்ற வழக்கம். அடுத்து இந்த பேய் சூரர மகளிர் போன்ற அச்சம் தருகின்ற எல்லாவற்றையும் குறிக்க அணங்கு கையாளப்பட்டுள்ளது. அடுத்து இளம் பருவ பெண்டீரின் மார்பிலே உறையும் தன்மை, இது ரொம்ப முதன்மை வாய்ந்தது. இந்த பதிவு நற்றினையிலே 95வது பாடல்ல இருக்கு. அது அடுத்து வருகின்ற பகுதியிலே இது குறித்து நாம விரிவாக பார்க்கலாம். இது தவிர மலை கடல் வில் அம்பு இந்த இவற்றிலெல்லாம் கூட உறைவதாக நம்பிய ஆவியை குறிப்பதற்கும் அணங்கு என்ற சொல்லாடல் சங்க இலக்கியங்களிலே பயின்று வருவதை நாம் காணலாம். நாட்டார் பண்பாட்டியலிலே
தொடர்ந்து ஆய்வுகளை செய்து வருகின்ற முதுபெரும் அறிஞர் ஆ சிவசுப்பிரமணியம் அவர்கள் இந்த அணங்கு பற்றி சொல்லும் போது, இந்த அணங்கு என்கின்ற தெய்வம் ஆவிகள் குறித்த நம்பிக்கையிலேயே உருவானது, ஆவிகள் என்ற குறித்த நம்பிக்கையிலேயே அணங்கு என்ற தெய்வம் உருவாக்கப்பட்டுள்ளது என்று பேராசிரியர் ஆசி அவர்கள் கருதுகிறார். இப்படி அச்ச உணர்வினை மிகுவித்து பிறரை பயப்படுத்தி இணங்க செய்யும் பொருள் அனைத்தையும் தமிழர்கள் அணங்கு அல்லது அணங்கு என்கின்ற ஒரு அடை கொடுத்து வழங்குவதை நம்ம பார்க்கிறோம். இந்த செய்திகள் எல்லாம் ஏதோ ஒரு நம்பகத்தன்மை இல்லாததாக, பகுத்தறிவுக்கு ஒவ்வாததாக, ஒரு தொன்ம கதையாடலாக நாம சிலர் கருதக்கூடும், புறம் தள்ளக்கூடும். ஆனால் இந்த பழங்கதைகள், தொன்மங்கள், இந்த புராண கதைகள் எல்லாம் புராதன சமூகம் தொடங்கி நம்முடைய சம காலம் வரை மக்கள் வாழ்விலே நிலவி வருவன. இந்த தொன்ம கதையாடல்கள் எல்லாம் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதவை என்று நாம் முற்றிலுமாக புறம் தள்ளி விட முடியாது. பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள் அதை குறிப்பிடும் போது எப்படி சொல்லுவார், புராண கதைகளில் வழங்கும் குறிப்பிடத்தக்க சமுதாயத்தினர் அக்கதை விவரிக்கும் சம்பவங்கள் என்றோ என்றோ ஒரு காலத்தில் நடந்தவை என்றோ நம்புவர். அதனால்தான் அத்தகைய சம்பவங்களை விவரிக்கும் கதையை புனித கதையாடல், சேக்ரட் நரேட்டிவ் என்கின்ற சொல்லை தனஞ்சயன் அவர்கள் கையாளுகிறார். அதன் நம்பகத்தன்மையை பற்றி கேள்வி எதுவும் கேட்பதில்லை. அதே சமயத்தில் அவை வரலாற்று உண்மைகள் என்பதாகவும் அவர்கள் கருதுவதில்லை என்ற இந்த கருத்து முதன்மை வாய்ந்தது. ஆக இந்த சங்க காலத்திலே வழங்கப்பட்ட அணங்கு குறித்த இந்த பொருண்மைகள் தரவுகளினுடைய இந்த பகுதி ஒன்று, இந்த உரையினுடைய பகுதி ஒன்றினுடைய சாரமாக நாம் சொல்ல வருவது இதுதான். அணங்கின் ஆற்றல் காரணமாக ஒருவித வியப்பு கலந்த அச்சத்துடன் பழந்தமிழர்கள் அணங்கை அணுகியுள்ளனர் என்பதுதான். ஒரு வியப்பு கலந்த அச்சம், வழிபட தகுந்த ஒன்று, ஒரு மேலான ஆற்றல், ஒரு சுப்ரீம் என்பது போன்ற ஒரு நிலைப்பாடு சமூகத்திலே இருந்தது. இதற்கான பின்னணியே அந்த எவ்வளவோ இருக்க இந்த அணங்கு என்பதை அவர்கள் கருத வேண்டும். அதுல இருந்த வியப்பு என்ன, எதனால அந்த வியப்பு என்கின்ற ஒரு மெய்ப்பாட்டை, வியப்பு அல்லது மறுக்கை என்கின்ற மெய்ப்பாடு, அச்சம் என்கின்ற மெய்ப்பாடு இந்த சொல்லுக்குள்ளே புதைந்து இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அடுத்த உரையினுடைய அடுத்த பகுதியாக அமைகிறது. இப்ப அடுத்து என்னுடைய உரையினுடைய பகுதி இரண்டுக்கு நான் செல்கிறேன். இந்த உரையினுடைய பகுதி இரண்டு, அணங்கு வளர்ச்சியும் மாற்றமும் மரபும் மாற்றமும் என்று சொல்லும் போது, அணங்கு என்பது தாய் வழி சமூகத்தில் எவ்வாறு கொண்டாடப்பட்டது அல்லது எந்த நிலையிலே இருந்தது, அது பகுதி இந்த உரையினுடைய பகுதி இரண்டாகவோ, தந்தை வழி சமூகத்தில் இது எவ்வாறு படிநிலை மாற்றம் பெறுகிறது என்பது கட்டுரை இந்த உரையினுடைய இறுதி பகுதியாகவும் நான் அமைத்து கொண்டிருக்கிறேன். இப்ப இந்த அணங்கு என்கின்ற அந்த ஆற்றல் பெண்ணிடத்திலே உள்ளதொரு மேலான பேராற்றலாக நம்பப்பட்டது, உணரப்பட்டது. இந்த தாய் வழி சமூகத்தோடு இவ்வாற்றல் தொடர்பு படுத்தி காணத்தக்கது. இப்ப இந்த தாய் வழி சமூகம் அது எப்படிப்பட்டது, அந்த தாய் வழி சமூகத்தினுடைய குறித்து நிறைய ஆய்வுகள் எல்லாம் நமக்கு வந்திருக்கு. அந்த புராதன சமூகம் தாய் எதிலே மேன்மை பெற்றிருந்தது, இந்த செய்திகளை எல்லாம் இங்கு நம்ம எடுத்து சொன்னோம்னா அது ஒரு தனி உரையாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினாலே அதை இதோடு அந்த தாய் வழி சமூகம் என்பதாக நாம் புரிந்து கொண்டு அத மேல நான் அடுத்த நகர்வுக்கு வரேன். அந்த தாய் சமூகத்தோடு இந்த ஆற்றல் தொடர்பு படுத்தி காணத்தக்கது. தொழில் சமூகத்துல பார்த்தோம்னா பெண்கள் வளமையினுடைய ஆற்றலாக கருதி கொண்டாடப்பட்டனர். இதுதான் பழந்தமிழ் சமூகத்திலே தாய் முதன்மை பெற்றிருந்த ஒரு சூழலிலே பெண் ஒரு ஒரு வளமைக்குரிய தன்மையினதாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதனாலதான் அந்த தாய் வழி சமூகத்திலே உயரிய மதிப்பு கொடுத்து
உடையவர்களாக, அந்த மதிப்பு உடையவர்களாக வணங்க தகுந்த அல்லது முதல் நிலையிலே வைத்து போற்றப்பட்டவர்களாக இருப்பதை பல்வேறு ராகுல சாங்கிருத்தியாயின் ஆய்வுகள் தொடங்கி பிஎல் சாமியினுடைய ஆய்வுகள், பல ஆய்வுகள் நமக்கு இது குறித்து தொடர்ந்த செய்திகளை எல்லாம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. இந்த நிலையில இந்த அறிஞர் நா வானமாமலையினுடைய கருத்து இந்த தாய்வழி சமூகம் என்கின்ற இந்த இடத்திலே முதன்மை வாய்ந்ததாக நான் கருதுகிறேன். பெண்கள் சமூகத்தில் உயர்ந்த இடத்தை பிடித்து வளமையின் சின்னமாக கருதி மதிப்பளித்து கொண்டாடப்பட்டனர். இயற்கையிலிருந்து பெறப்பட்ட பொருள்கள் அனைத்தையும் அவ்வியற்கையிலிருந்து பெறப்பட்ட பெண்ணினுடைய வடிவமே படைக்கிறது என்று பழஞ்சமூகத்தினர், பழங்குடி மக்கள் நம்பினர். அதனால் இவ்வுலகிலும் அவற்றிலிருந்த வானம், காடு, மலை, நீர்நிலை முதலிய பல்வேறு இடங்களிலும் சக்தி படைத்த அப்பெண்கள் குடிகொண்டிருந்ததாக நம்பி, அப்ப பல இடங்கள், அதாவது மானுட உருவிலே இருப்பதை மட்டும் அவங்க சொல்லல, இந்த வளமை தன்மையோடு இருக்கின்ற இடங்கள் எல்லாம் எதுவோ, காடு, மலை, கடல், நீர்நிலை, வயல், இப்படி எல்லா இடங்கள் எல்லாவற்றையும் பெண்ணாக வளப்பத்தோடு கூடிய ஒன்றாக நம்பி பல்வேறு பெயர்களை கொடுத்து வணங்கினர். எனவேதான் உலகம் முழுவதிலும் செழிப்பை குறிக்கின்ற தெய்வங்கள் பெண் தெய்வங்களாக இருக்கின்றதை நாம் காண முடிகிறது. இப்ப இந்த செழிப்பு வளமை என்பதோடு நம்முடைய பல பெண் தெய்வங்கள் நம்முடைய தமிழ் மரபிலும் சரி, வடமொழி மரபிலும் சரி, கிரேக்க மரபிலும் சரி, இந்த வளமை என்பதும் செழுமை என்பதும் பெண்களோடு மட்டுமல்லாது பெண் தெய்வத்தோடு கூறப்பட்டிருக்கின்ற ஒரு நிலை. தாகம்பரி தேவி என்கின்ற ஒரு சொல்லக்கள் உண்டு. தாக அல்லது சாக என்கின்ற அந்த சொல்லுக்கு காய்கறிகள், விளைபொருள்கள் என்கின்ற ஒரு பொருள் உண்டு. இந்த அந்த அஷ்டலட்சுமி என்கின்ற மரபு நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதுலேயும் தானிய லட்சுமி என்று சொல்லுகின்ற ஒரு மரபு. இப்படி பல துன்பங்கள்ல இந்த வளமையோடு எதெல்லாம் நமக்கு விளைவை விளைச்சலை தருகிறதோ அவற்றையெல்லாம் பெண் என்பதாக ஒரு தெய்வங்களாக உருமாற்றி கொள்வது, வழிபடுவது, வணங்குவது, இது எல்லாமே இருக்கு. இப்படி இந்த இப்படி சொல்லப்பட்ட பெண் தெய்வமாக அணங்கை கருதுவதற்கு இடம் உண்டு. இந்த இயற்கை இகழ்ந்த ஆற்றல் கொண்ட பெண் தெய்வங்களாக அணங்கை தவிர இந்த பாவை, கடல்கழு செல்வி, சூரர மகளிர், வரையர மகளிர், காணமர் செல்வி, கொற்றவை ஆகியோரை சுட்டலாம். இத்தகைய தெய்வங்கள் இயற்கை சார்ந்த இடங்களிலே உறைகின்ற அல்லது வசிக்கின்ற தன்மையினை உடையது. இதை தவிர முதன்மையான ஒரு செய்தி, நான் இந்த உரையினுடைய முதல் பகுதியிலே குறிப்பிட்ட செய்தி, அணங்கு குடிகொள்ளும் இடமாக சங்க இலக்கியங்கள் பின்வருவனவற்றை எல்லாம் சுட்டுகிறது. அணங்குடை நெடுவரை உச்சி, அணங்குடை சாரல், அணங்கு சால் அடுக்ககம், அணங்குடை முன்னீர், அணங்குடை பனித்துறை தொண்டி. இப்படி இந்த இயற்கை சார்ந்த இடங்கள் தவிர பெண்ணினுடைய மார்பிலே அணங்கு உறைந்திருப்பதாக நம்பப்பட்டது. அதற்கான தரவுகள் நம்முடைய இலக்கியங்களிலே காண கிடைக்கின்றன. சுனங்கனி வனமுலை அணங்குகொள திமிரி, நற்றினை 9வது பாடல். அம்மா மேனி ஆய்மழை குறுமகள், அணங்கு சூழ் ஆகத்து சுனங்கு சூழ் ஆகத்து அணங்கென வருத்த நல்வரல் இனமுலை, அகநானூற்றினுடைய 161வது பாடல். ஆக இந்த பெண்ணினுடைய பெண்களின் மார்பிலே அணங்கு குடிகொள்ளும் தங்கும் என்பதான தரவுகள் வளமை குறியீடுகளோடு தொடர்புடையவை, தொடர்பு உறுதி காணத்தக்கவை. இனப்பெருக்கத்தை தரும் பெண்ணின் விளைச்சலை தரும் நிலமும்,
இனப்பெருக்கத்தை தரும் பெண்ணும் விளைச்சலை தரும் நிலமும் வளமையின் குறியீடாக கருதப்படுகின்றன. இந்த நிலத்தை பெண்ணாக கருதும் நிலையிலே இந்த நிலத்திற்கு பல்வேறு வளமை சடங்குகளை எல்லாம் செய்வதை இந்த அளவும் நம்முடைய மரபிலே இருக்கின்றதை பார்க்கிறோம். அப்படி இந்த இந்த தாந்திரீக மரபிலே இந்த வளமை சடங்குகள் எல்லாம் முதன்மை வாய்ந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த அந்த பெண்ணினுடைய முளைகள் என்பவை கருவளை இன்று உள்ள நுகர்வு பண்பாட்டிலே அது அந்த ஆண் மொழியினுடைய புனைவுகளிலே அது பலவாறாக நுகர்வு கலாச்சாரத்திலே காட்டப்படுவது. ஆனா நம்முடைய இலக்கியங்களே பயந்து வருகின்ற இத்தகைய செய்திகள் வேறு ஒரு அர்த்தப்பாட்டிலே இந்த செய்திகள் அமைந்து கிடப்பதை நாம் காண முடியும். இப்படி முளைகள் கருவள உயிர்ப்பாற்றலோடு தொடர்புடையவை. இப்ப நம்முடைய அகழ்வாய்வுகள் நிறைய இடங்கள்ல நமக்கு அகழ்வாய்வு நிகழ்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக சிந்துவெளி அகழ்வாய்வுகள் இதுல எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சுடுமண் சிற்பங்கள், இந்த சிலைகள், இன்றளவும் கோயில்கள்ல இருக்கின்ற பெண் தெய்வங்களுடைய சிலைகள், அல்லது அகழ்வாய்வுகளை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள வேறு பல சிற்பங்கள் எல்லாவற்றிலும் பார்க்கும்போது இந்த பெண்ணினுடைய மார்பு என்பது மிகைப்படுத்தி காட்டப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். தாய் தெய்வம் பற்றி விரிவான ஆய்வு செய்த பி எல் சாமி அவர்கள் இந்த செய்தியை குறிப்பிடுகிறார். அகழ்வாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட பெண் தெய்வங்கள் சுடுமண் சிற்பங்கள் பெரிய மார்புகளை உடையனவாக காட்டப்படுகின்றன. இப்ப இந்த தாய் தெய்வத்திற்கு உரிய பண்புகளை விளக்கும் போது பி எல் சாமி குறிப்பிடுகின்ற இந்த செய்தி மிகவும் முதன்மையானது. அடுத்ததாக இந்த இந்த இன்றளவும் கேரளாவிலே இந்த ஒரு விதமான நடைமுறை இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கேரளாவிலே களம் எழுதுதல் என்கின்ற ஒரு சடங்கு நடத்தப்படுவது, அது தாய் தெய்வத்திற்குரிய சடங்காக கருதப்படுகிறது. அப்ப அந்த சடங்குகளை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா களம் எழுதுதல், களம் எழுத்து அல்லது களம் எழுதுதல் அப்படின்னு. அந்த களம் எழுதுதல் அப்படின்னு அப்படின்னா என்னன்னா பலவிதமான வண்ணப்பொடிகள், அந்த வண்ணப்பொடிகளை வைத்து அந்த பகுதியிலே பலவிதமான கோலங்களை எல்லாம் விட்டு ஒரு பெண் தெய்வமா தெய்வத்தை போன்றது ஒரு வடிவத்தை அங்க வரைவாங்க. அந்த இதுல குறிப்பிட தகுந்த ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இந்த பொடிகளை கொண்டு வரையப்பட்டிருக்கின்ற பெண் தெய்வத்தினுடைய மார்பு பகுதியிலே தேங்காய் சிரட்டை, அதாவது தேங்காய் ஓடு, அல்லது நம்ம இந்த இந்த நம்முடைய பகுதிகளில் கொட்டாங்கச்சி அல்லது சிரட்டை என்று சொல்லப்படுகின்ற அந்த தேங்காயினுடைய ஓடுகள்ல அப்புட்டு, புட்டு தெரியும் கேரளா பகுதிகளில் ரொம்ப ஒரு முதன்மையான ஒரு உணவு அது. அந்த புட்டினை அந்த தேங்காய் சிரட்டையிலே வைத்து மார்பு பகுதியிலே வைப்பார்கள். அந்த சடங்கில இது தாய் தெய்வத்திற்குரிய மார்பகங்களை குறிப்ப வெறுமனே கொட்டாங்க அந்த கொட்டாங்கச்சியை அல்லது சிரட்டையை அவங்க வச்சுட்டு போயிடலாம். ஆனா அதை வெறுமனே அப்படி அவர்கள் வைக்காம அதுக்குள்ள உண்ணக்கூடிய ஒரு உணவினை, அதாவது வளமை உயிர்ப்பாற்றல், அந்த அந்த முளைப்பால் என்கின்ற அந்த செய்தியெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்ப அந்த மார்போடு தொடர்புறுத்தி ஒரு உணவு பண்டத்தினை உள்ளே வைத்து அதை வழிபடுறாங்க, அந்த சடங்கினை அவர்கள் நிகழ்த்துகிறார்கள் என்பதை நாம பார்க்க முடியும். இப்படி இந்த இந்த செய்தியை சொல்லுகின்ற பேராசிரியர் நசீந்தன் அவர்கள் சொல்லும் போது இந்த இந்த செய்தியை பதிவு செய்வதோடு கண்ணகி இடது முளையை திருகி எறிந்தாள் என்கின்ற அந்த நம்முடைய சிலப்பதிகார கதை சுட்டி காட்டுகின்ற அவர் இந்த திருகி எரிந்து அந்த ஆற்றலை அணந்து சூழ்ந்த தன்னுடைய முளையை எறிவதன் வாயிலாக பாண்டிய நாட்டிலே பஞ்சம் தாக்கியது, அழிவினை நோக்கி அது சென்றது என்கின்ற ஒரு குறிப்பை, ஒரு நம்பிக்கை சார்ந்த அந்த ஒரு விஷயத்தையும் அவர் தருவதை நாம பார்க்கிறோம்.
பல கருத்துக்கள், இந்த கதையாடல்கள், இந்த மாதிரியான கதையாடல்கள் நமக்கு தொன்ம கதையாடல்கள் நிறைய இருக்கு. மகாபாரதம் இன்றளவும் நம்முடைய வடஆர்காடு மாவட்டங்கள், தென்னார்காடு மாவட்டங்கள்ல கூத்தாக, செல்வாக்கு மிகுந்த தெருக்கூத்தாக நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அதுல ஒரு நம்முடைய மகாபாரதத்துல தேடினா இந்த குறிப்பு கிடைக்காது. ஆனா மகாபாரதம் தெருக்கூத்தாக நிகழ்த்தப்படும் போது ஒரு செய்தி இந்த இடத்துல நம்ம சுட்ட வேண்டியிருக்கு. அதுல இந்த குந்தியும் கர்ணனும் சந்தி முதன் முதலிலே சந்திக்கின்ற ஒரு காட்சி. அந்த காட்சியிலே குந்தி தன்னுடைய மூத்த மகனை, தலைமகனை கண்டபோது அவள் அறியாமல் அவளுடைய முளையிலிருந்து பால் சுரக்கிறது. அந்த பாலினை கர்ணன் ஒருவேளை பருகிவிட்டால் கர்ணன் அளவற்ற அளப்பரிய ஆற்றல் உடையவனாக, வெல்லப்பட முடியாதவனாக ஆகிவிடுவான் என்று ஒரு நிலை வரும்போது, கண்ணன் மகாபாரதத்திலே கண்ணன் செய்த பல தந்திரங்கள் நமக்கு தெரியும். கண்ணன் பூனையாக வந்து குறுக்கிட்டான் என்பதாக ஒரு செய்தி இன்றளவும் தெருக்கூத்துகளிலே நடைபெறுகிறது, நிகழ்த்தப்படுகின்ற ஒரு செய்தியாக, இடம்பெறுகின்ற ஒரு செய்தியாக நாம் இருக்கிறது. இதே போல இந்த நம்முடைய புறநானூற்றிலும் கூட பழங்குடி மகளிரின் வீரத்தை பேசுகின்ற பாடலை, அந்த நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு பாடல் தான். அந்த தன்னுடைய மகன் போர்க்களத்திலே புறமுதுகிட்டார் என்பது உண்மையானால் அவனுக்கு பால் கொடுத்த மார்பை நான் திருகி எறிவேன், அந்த மார்பை திருகி எறிவேன், அந்த ஆற்றலுடைய மார்பை திருகி எறிவேன் என்று ஒரு தாய் புறப்பட்டால் களத்தை துழாவினால் ஆனால் அவன் மார்பிலே புண்பட்டு இறந்திருந்தான் என்ற போது ஈன்ற ஞான்றினும் பெரிது வந்தனலே என்று அந்த பாடல் வருது. இன்னும் இது மாதிரியான பல, அதே மாதிரி போரிலே புறமுதுகிட்டான் என்பது அந்த உண்மை என்கின்ற நிலையிலே அவனுடைய மார்பை பறித்து எறிவேன் என்கின்ற அந்த செய்தி, அதே மாதிரி வீர மரணம் அடைந்தான் என்கின்ற செய்தியை கேட்கும் போது தாயினுடைய மார்பிலே பால் சுரந்ததான மற்றொரு பாடல், இப்படி எல்லாமே இந்த பால் சுரத்தல் முளை என்பது கருவள ஆற்றல். ஆக இந்த அணங்கு என்பது பெண்ணினுடைய மார்பிலே குடிகொள்ளும். இத பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வீற்று தெய்வம் என்கின்ற ஒரு கருத்தாடல், இத இந்த வீற்று தெய்வம் என்கின்ற குறிப்புகள் நமக்கு சங்க இலக்கிய பதிவுகள்ல கிடையாது. பின்னாடி உரையாசிரியர்கள் அதற்கு சொல்லும் போது வீற்று தெய்வம், அதாவது மார்பிலே வீற்றிருக்கின்ற அல்லது உறைந்து இருக்கின்ற தெய்வம் என்பதாக சொல்லி செல்கின்ற ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். அங்க இந்த அணங்கு என்பது தாய் வழி சமூகத்திலே ஒரு பேராற்றலாக, வணக்கத்திற்கு உரியதாக அல்லது வழிபாட்டிற்கு உரியதாக இருப்பதை நாம பார்க்க முடியுது. ஆக இந்த 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 நிலை, இந்த தாய் வழி சமூகத்திலே இந்த மீவியல் ஆற்றல் பெண்ணிடத்திலே உறைந்திருக்கின்றது என்ற காரணத்தினால்தான் பெண் வளமையினுடைய சின்னமாக கருதப்பட்டு கொண்டாடப்பட்டால் இங்கு வியப்பு என்ற குறியீடோடு கூடிய அச்சம் என்கின்ற ஒரு உணர்வு அதிசய பேராற்றலாக தாய் வழி சமூகத்தில் அணங்கை நாம் காணலாம். இப்ப அடுத்து இந்த நிலை என்னுடைய உரையினுடைய மூன்றாவது பகுதிக்கு நான் வரேன். இந்த அணங்கு என்பது தந்தை வழி சமூகத்தில் எவ்வாறான மாற்றம் அடைந்தது, மாற்றம் பெற்றது என்பதுதான் இந்த உரையினுடைய இறுதி பகுதி. இப்ப தாய் வழி சமூகம் முழுச்சியடைந்து தந்தை வழி சமூகம் உருக்கொண்ட நிலையிலே பல்வேறு மாறுதல்கள் அங்க உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இது இந்த நிலையிலே அணங்கு என்பதனுடைய அர்த்த பரிமாணமும் வேறொரு நிலைக்கு மாறி விடுவதை நாம பார்க்கலாம். இப்ப இந்த தந்தை வழி சமூகத்திலே மூன்று செய்திகளினுடைய அடிப்படையிலே நான் சொல்ல நினைக்கிறேன்.
ஒன்னு தந்தை வழி சமூகத்திலே நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று, கற்பு என்கின்ற கதையாடல் அல்லது புனைவு உருவாக்கப்பட்ட ஒரு நிலை. கற்பு என்கின்ற ஒரு தன்மை செயற்கையாக புனைவாக உருவாக்கப்பட்ட அது அதனுடைய வரலாறு குறித்து நமக்கு நன்றாகவே தெரியும். அடுத்து முருகன் என்கின்ற கடவுள் எழுச்சி பெற்ற ஒரு நிலை. இன்னொன்று அரசு என்கின்ற நிறுவனம். பேரரசுகள் பல்வேறு இனக்குழுக்களை எல்லாம் சிதைத்து பேரரசு உருவானது. ஆக அணங்கு கற்பு, அணங்கு முருகன், அணங்கு பேரரசு உருவாக்கம் என்கின்ற நிலையிலே நான் பொருத்தி பார்க்கிறேன். இப்ப இந்த தாய்வழி சமூகம் முதன்மை பெற்றிருந்த நிலை மாறி உடைமை சமூகம் தோன்றிவிட்ட சமூகத்திலே பெண் தன்னுடைய தலைமை தன்மையை இழக்கிறார். அப்ப கற்பு என்கின்ற பொருண்மை வலுவாக கட்டப்படுகிறது. இந்த காலத்திலே பெண் முதன்மை இழந்த நிலையிலே அணங்கு என்கின்ற அந்த ஆற்றல், அணங்கு என்கின்ற வியப்பை குறித்த சொல்ல இந்த பெண் மீது சார்த்தி கூறப்பட்ட அந்த செய்தியும் வேறொரு மாற்றல் வேறொரு கருத்துருவாக்க தளத்தை நோக்கி நகர்கிறது. இத்தகைய மாறுபாடு காரணமாக அந்த அணங்கு என்கின்ற ஆற்றலை கற்போடு கொண்டு வந்து நிறுத்தின ஒரு தன்மை. என்னுடைய முதல் பகுதியில நான் சொன்னேன், இந்த அணங்கு என்பது பெண்ணினுடைய வளமை ஆற்றல், அது பெண்ணினுடைய மார்பிலே குறிக்கொள்வது. பின்னாடி உரையாசிரியர்கள் வீற்று தெய்வம் என்பதாக அதையெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறது. இந்த இடத்துல முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது அணங்கு என்கின்ற அந்த ஆற்றல் கற்பு என்கின்ற புனைவாக்க பண்போடு பொருத்தி சொல்லுகின்ற ஒரு நிலை. இந்த அணங்குரு கற்பு கற்பு என்கின்ற சொல்லாடலை நம்முடைய இலக்கியங்களிலே நாம் காண முடிகிறது. இந்த அணங்கு என்கின்ற ஆற்றலை பற்றி உரை விரிவாக ஒரு ஆங்கிலத்திலே கட்டுரை எழுதுகின்ற ஜார்ஜ் எல் ஹார்ட், உங்களுக்கு தெரியும் அந்த ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பவர் மேலை நாட்டு பேரறிஞர், நம்முடைய தமிழுக்கு செவியல் தன்மை என்பது பல போராட்டங்களுக்கு இடையிலே கிடைக்க பெற்ற போது அதிலே மேலை நாட்டு அறிஞராகிய கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்த அவருடைய அவர் மத்திய அரசிற்கும் முன்னைய முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கும் எழுதிய கடிதம் மிக முக்கியமானது. அவர் இந்த அணங்கு ஆற்றல் பற்றி ஒரு இடத்துல குறிப்பிடும் போது அணங்கு என்னும் ஆற்றல் இரு வழிகளில் செயல்படும் அப்படிங்கிறார். அந்த அணங்கு என்கின்ற ஆற்றல் என்ன இரு வழிகளிலே செயல்படும் அப்படின்னு நான் சொல்லும் போது, அது திருமணமான நிலையிலே அவளுடைய கணவனை காக்கின்ற அனுகூலமான ஆற்றலாக செயல்படும், அவ்வாறு திருமணமாகாத நிலையிலே அழிவை தருகின்ற ஆற்றலாகும். இப்படி இந்த கற்பு என்பதையும் இந்த ஹார்ட் அவர்களுடைய குறிப்பு இதைதான் தருது. அந்த கற்போடு அணங்கு என்பதை தொடர்பு உறுத்தி பார்ப்பதை நம்ம பார்க்க முடியுது. ஆனா அந்த ஹார்ட் அவர்களுடைய கருத்தோடு அந்த கருத்து எனக்கு உடன்பாடான கருத்து கிடையாது. ஜார்ஜ் எல் ஹார்ட் மிகச்சிறந்த மிக உலகம் கொண்டாடுகின்ற ஒரு அறிஞர் தான். ஆனாலும் அணங்கு என்பதும் கற்பு என்பதையும் இந்த அணங்கு என்கின்ற ஆற்றல் என்பது முன்னரே சொன்ன மாதிரி வளமை என்பது இயற்கையாக இருக்கின்ற ஒரு செய்தி, கற்பு என்பது புனைந்து உருவாக்கப்பட்ட தந்தை வழி சமூகத்தில் புனையப்பட்ட ஒரு பண்பு. எப்படி இந்த கற்பு என்ற சொல்லாடல் உருவானது உருவாக்கப்பட்டது என்பதெல்லாம் விரிவான ஒரு பேச்சிற்கான ஒரு தளமாகத்தான் அது இருக்கும். ஆக இந்த கன்னிமையை குறிக்கின்ற ஒரு ஆற்றலாக மட்டுமல்லாது இந்த கணவனோடு தொடர்புபடுத்தி காணத்தக்க ஒரு ஆற்றலாக கற்போடு தொடர்புறுத்தும் ஆற்றலாக ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர்கள் இந்த அணங்கினை கருதுகிறார். அதோடு புறநானூற்று பாடல்களை எல்லாம் அவர் சார்ந்து காட்டுறார். என்ன பாடல்களை எல்லாம் சார்ந்து காட்டுவார்? கழிகல மகளிருடைய, உங்களுக்கு தெரியும் கழிகல மகளிருடைய பற்றிய செய்திகள் எல்லாம் அதுல நமக்கு இருக்கு. அந்த பாடல்களை எல்லாம் எடுத்து காட்டுறார். அடுத்து அந்த கணவனை இழந்த பெண்கள் சிதை ஏறுவதாக
அதாவது நமக்கு தெரியும் தலைக்கற்பு இடைக்கற்பு தலை தலைக்கற்பு இடைக்கற்பு கடைக்கற்பு என்கின்ற கருத்துருவாக்கங்கள் எல்லாம் பின்னாளிலே வலுப்பெற்றன. அப்ப அந்த சிதை ஏறுகின்ற ஒரு செய்தியினை அவர் சொல்வதை பார்க்கிறோம். இப்ப இந்த சிதையேறுதல் என்று சொல்லும் போது பழந்தமிழ நமக்கு சில குறிப்புகள் இருந்தாலும் கூட ஒரு 80 இந்த 1980 வரையிலும் கூட வட இந்தியாவிலே சில பகுதிகளிலே குறிப்பாக ராஜஸ்தான் போன்ற பகுதிகளிலே உடன்கட்டை ஏறுகின்ற அந்த வழக்கம் இருந்தது நமக்கு எல்லோரும் நமக்கு எல்லாம் தெரியும். இப்ப ரூப்கன்வர் என்கின்ற பெண் சிதையேறிய செய்தி, அதற்கு பிறகு அதற்கு தடை விதிக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்ப அந்த சிதை ஏறுகின்ற பெண்களுக்கு இப்ப எப்படி நம்ம போரிலே வீரர்கள் இறந்தால் நடுகர்களை எல்லாம் அமைத்து வழிபட்டு படையலிடுவார்களோ, அது போல கணவனோடு சிதை ஏறுகின்ற பெண்களுக்கு கல் எட்டு அதை ஒரு வழிபாடாக நிகழ்த்துகின்ற தன்மை வட இந்தியாவிலே பல இடங்கள்ல நமக்கு வழக்கத்துல இருக்கு. அதுலயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கற்களிலே மார்பு போன்ற ஒரு அமைப்பினை வைத்திருப்பதையும் நாம இங்க குறிப்பிடணும். இதை தேவி பிரதா சட்டோபாத்யாயா ராகுல சாங்கரத்தியாயன் போன்ற அறிஞர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். ஆக இந்த கற்போடு தொடர்பு படுத்தி இந்த அணங்கு குறித்த தரவுகள் நமக்கு அணங்குரு கற்பு, அணங்குரு மகளிர், அணங்குரு மகளிர் கோட்டம் என்பதாக பல செய்திகள் நமக்கு பின்னாடி சங்க இலக்கியங்கள்ல நம்ம இந்த இடத்துல ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சங்க இலக்கிய பாடல்கள் பழஞ்சமூகத்தினுடைய அல்லது தொல் சமூகத்தினுடைய நம்பிக்கைகளையும் கூறுகளையும் உள்ளடக்கி இருக்கின்ற அதே சமயத்திலே பேரரசுகள் உருவான காலகட்டத்தினுடைய வழக்காறுகளையும் உள்ளடக்கியதாகத்தான் இருக்கிறது என்பதை நான் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக இவை எல்லாவற்றினுடைய கலவையாகத்தான், பன்மைத்துவமிக்க ஒரு கலவையாகத்தான் நம்முடைய செவ்விலக்கியங்கள் குறிப்பாக தொகை நூல்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆக அணங்கு என்கின்ற என்பது தாய் வழி சமூகத்தோடு தொடர்புடையது, கற்பென்பது தந்தை வழி சமூகத்தால் புனையப்பட்ட பண்பு. அதை ஒரு சேர வைத்து பார்க்கின்ற தளமாக இந்த பொருண்மை மாறுவதை பார்க்கிறோம். அடுத்து நாம பார்க்கும்போது அந்த பேரரசு உருவாகிய ஒரு நிலை, ஏகல்ஸ் போன்றவர்களாம் இதை பற்றி விரிவாக பேசியிருக்காங்க. குடும்பம், தனி சொத்து, அரசுரிமை இவற்றின் தோற்றம் என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒன்றுதான். அப்ப அந்த அரசு என்கின்ற நிறுவனம் வலுவாக கால் கொண்டு விட்ட நிலையிலே மரம் அல்லது வீரத்தினுடைய தேவை முதன்மையாக உணரப்படுகிறது. புறநானூறு பாடல்கள் முழுக்கவும் புறநானூறு பதிற்றுப்பத்து இவை எல்லாம் இதை அந்த தருகன் அல்லது மரம் அல்லது வீரம் இதன்மை இதனை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு சமூக மரபுகளை எல்லாம் எடுத்து காட்டுவதை பார்க்க முடியுது. அப்ப அப்ப இந்த பேரரசு உருவாக்க நிலையிலே அணங்கு என்கின்ற சொல் புறநானூறு உள்ளிட்ட இலக்கியங்களிலே எவ்வாறு இடம்பெறுகிறது? பெருமதாமே நல்லவர்க்கு ஆரணங்காகிய அமார்ப, பெண்ணினுடைய மார்பிலே அணங்கு குடிகொள்ளும் என்று அங்கு சொன்னது போக இங்கு அந்த அரசனுடைய மார்பிலே நல்லவர்க்கு ஆரணங்காகிய மார்ப. இது புறநானூற்றிலே 14வது பாடல். சேரமான் செல்வ கடுங்கோ வாழியாதனை கபிலர் பாடிய இந்த பாடல் அணங்கென்னும் சொல் பெண்டீர் கலப்பருகிய வருத்தம் தரும் மார்பை உடையவன் சேரலாதன் என்பது அவனுடைய பேராற்றல், அதாவது வாழிய செல்வக்கடுங்கோ வாழியாதனுடைய பேராற்றலை குறிக்கின்ற ஒரு சொல்லாக அங்கு மாறுகிறது. அடுத்து புறநானூற்றிலே ஒரு பாடல் அணங்கரும் பரந்தலை என்று சொல்லுகிறது. அடுத்தது அச்சத்தை தருகின்ற அந்த இடம், அப்ப அணங்கரு கடுந்திரை வீரர்களுடைய வீரத்தை குறிப்பிடும் போது அணங்கரும் ஆற்றல், அணங்கரும் கடுந்திரல் இப்படியான சொல்லாடல்களை எல்லாம். அடுத்து இந்த பேரரசுகளை உருவாக்க காலத்திலே நம்ம முதன்மைப்படுத்த பெறுகிற ரெண்டு விஷயங்கள் அவர்களுக்கான முரசு, காவல் மரம்,
வாழ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். அப்ப அந்த காவல் மரம் அணங்கு நிலை பெற்றிருக்கின்ற காவல் மரம், நமக்கு தெரியும், தமிழ் படித்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும், போரினுடைய வீழ்ச்சி போர் முடிந்த முடிகின்ற தருவாயிலே வெற்றி பெற்ற எப்ப அது உண்மையான வெற்றியாக கருதப்படுகிறது என்றால், அந்த தோல்வியடைந்த மன்னனுடைய பேரரசினுடைய காவல் மரத்தை வெட்டி வீழ்த்துதல், முரசினை சிதைத்தல் என்கின்ற நிலையில். அப்ப அணங்குரு முரசு, அந்த அணங்கு குடி கொண்டிருக்கின்ற காவல் மரம் என்கின்ற சொல்லாடல்களை எல்லாம் நாம் பார்க்க முடியும். இப்ப எப்படி பெண் என்பவள இடத்திலே ஆற்றல், அணங்கு என்கின்ற ஆற்றல் உருவாகிறது, உருவா நிலை கொண்டிருந்தது என்று சொல்லும் போது, இப்ப மகட்குடி மறுத்தல் பாடல்களை எல்லாம் நம்ம மகட்பார் காஞ்சி பாடல்கள் நமக்கெல்லாம் தெரியும். அந்த பாடல்கள்ல இரு முதுகுடி தலைவனிடத்திலே பேரரசன் பெண் கேட்கிறார். முதுகுடி தலைவன் தன்னுடைய குல பெருமையை எல்லாம் பேசி வம்ப வேந்தர்களுக்கு நான் மகள் தரமாட்டேன் என்று மறுத்தல் மகள் மறுத்து மொழிகிறார். அப்ப அந்த அந்த காலகட்டத்துல பார்க்கும்போது அந்த அந்த நிலையிலே சில செய்திகள் பதிவு பெறுது நம்முடைய புறநானூற்று பாடல்கள்ல, அது அணுங்கோடு தொடர்புடையதாக இருக்கு. அப்ப இந்த பெண்ணினாலே தான் இந்த இரு திறத்தாருக்கும், அதாவது பெண் கேட்பவன் பேரரச ஒரு அரசன், தரமாட்டேன் என்று சொல்பவன் முதுகுடி தலைவன், இந்த இருவருக்கும் இடையிலே இருக்கின்ற பெண்ணினுடைய மன உணர்வுகளை அந்த மகட்பார் காஞ்சி பாடல்களோ மகள் மறுத்து மொழிதல் பாடல்களோ எவையுமே பதிவு செய்து செய்யவில்லை. பெண்ணை பெண்தான் இதற்கு காரணம் என்று அவளை சாபம் விடுவது போல பாடல் பதிவு புறநானூற்றிலே இருப்பதை பார்க்கிறோம். அணங்காயினல் தான் பிறந்த ஓர்க்கே, புறநானூறு 345 பாடல். ஆக கபிலர் பாடிய இந்த பாடல் அந்த மகட்பார் காஞ்சி துறை சார்ந்த பாடல். இந்த இரு அந்த முதுகுடி மன்னனுக்கும் வேந்தனுக்கும் போர் ஏற்பட போகுது, அதனால ஊர் அழிவுபடும், நீர்நிலைகள் கலங்கும். நமக்கு தெரியும் நீர்நிலைகள் எல்லாம் யானைகளை வைத்து கலக்குவார்கள், ஊரை தீயிட்டு கொளுத்துவார்கள், இதெல்லாம் போர்க்காலத்திலே இருக்கின்ற நடவடிக்கைகள். அப்ப இந்த ஊர் கவின் இழக்கும், ஊரிலே அந்த சுடுவோன்னு ஊர் எரிகின்ற தீ பரவும், இத்தகைய அழிவை எல்லாம் ஏற்படுத்தும். இதற்கு காரணமாக அந்த பெண் ஆனால் அப்ப அழிவை கொடுக்கக்கூடியவள் அணங்காயினல் தான் பிறந்த ஓர்க்கே, ஊர் அழிவுக்கு காரணம் பெண் என்கின்ற ஒரு பதிவினை இந்த பாடல் சுட்டுகிறது. இதெல்லாம் பேரரசு கால இந்த அழிவை தருகின்ற குறியீடாக அணங்கினுடைய பொருண்மை மாறிய ஒரு தன்மையை குறிக்கிறது. இப்படி இந்த தீமையை தருகின்ற அவுணர் அசுரர் இவர்களுக்கோ இவர்களோடு கூட அதை நாம பொருத்தி பார்க்கின்ற பதிவுகள் நமக்கு ஏராளமாக உண்டு. அடுத்து அணங்கு என்பது முருகன் என்பதோடு தொடர்பு படுத்துகின்ற ஒரு செய்தி. இப்ப இந்த எப்போது தாய் சமூகம் தாய் வழி சமூகம் வீழ்ச்சி அடைகிறதோ அங்கு தந்தை வழி சமூகம் எழுச்சி உறுகிறத நிலையிலே தாய் தெய்வங்கள் எல்லாம் முதன்மை இழக்கின்றன. இந்த தாய் தெய்வங்கள் எல்லாம் முதன்மை இழந்த வரலாறு குறித்து பேராசிரியர் சிலம்பு நா செல்வராஜ் அவர்கள் விரிவான பல கட்டுரைகளை அவர் வழங்கி இருக்கிறார். அந்த கட்டுரைகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு பல செய்திகள் புலப்படும். இப்ப இந்த தாய் தெய்வங்கள் தமிழ் சமூகத்தில் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் இத்தகைய முதன்மை இழப்பு இருப்பதை நாம பார்க்க முடியும். இப்படி இந்த அளப்பரிய ஆற்றல் கொண்ட தாய் வழி சமூகத்திலே கூறப்பட்ட அந்த அணங்கு என்னும் தெய்வம் பின்னால் முருகாக மாற்றம் பெற்றதாக கருதப்படுவது, அதிலே வழிபாடு அதாவது வெறியாடல் நிகழ்த்தப்படுவது முருங்கு முருகு அணங்கிற்று என்ப நமக்கு பல அகப்பாடல்கள்
பெண்ணினுடைய காதல் வாழ்வுக்கான உண்மையான பெண்ணினுடைய மெலிவிற்கு காரணம் அறியாத தாய் உடனடியாக வேலனுக்கு வெறியாட்டாயிருக்கிறாள். அப்படி வெறியாட்டாயிரும் போது வேலன் வேலன் கழங்காடி அவளுடைய மேனையிலே இருந்த மேனியனுடைய மாற்றத்திற்கு முருகு அணங்கிற்று என்ப, முருகு அணங்கிற்று என்ப என்ற பதிவுகள் எல்லாம் நமக்கு ஏராளமாக நம்முடைய சங்க இலக்கியங்களிலே இருக்கின்றன. இப்ப இந்த இடத்திலே பேராசிரியர் மேலை அறிஞர் செக்கோஸ்லாவாக்கிய அறிஞர் கமில் சுவலபில் அவர்களுடைய கருத்து குறிப்பிட தகுந்தது. கமில் சுவலபில் தமிழை உலக அளவிலே கொண்டு சேர்த்த ஜார்ஜ் எல் ஹார்ட்டை ஒத்த அவரை விட மூத்த ஒரு அறிஞர். பல தொழில் திராவிட சமூகம் குறித்த பல நூல்களை அவர் ஆங்கிலத்திலே எழுதியிருக்கிறார். இப்ப அவருடைய அந்த பதிவுகள், குறிப்பாக அவருடைய ஒரு கட்டுரை மிக முக்கியமானது. அது த ஸ்மைல் ஆஃப் முருகன் ஆன் லெட்டர் ஆஃப் சவுத் இந்தியா, த ஸ்மைல் ஆஃப் முருகன் என்ற கமில் சுவலபில் அவர்களுடைய கட்டுரை மிக முதன்மை வாய்ந்தது. இதிலே அந்த முருக வழிபாடு குறித்து தொடர்ந்து பேசுகின்ற அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். புராதான வேட்டுவ சமுதாயத்தில் வணங்கப்பட்ட அவருடைய அந்த கூற்று, அதனுடைய தமிழாக்கத்தை நான் அப்படியே உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். புராதான வேட்டுவ சமுதாயத்தில் வணங்கப்பட்டு வந்த பல்வேறு தெய்வங்களும் தெய்வங்களுள் மூல வேட்டுவ தெய்வம் ஒன்று இருந்தது. செந்நிறமான உயிர்ப்பை வழங்குகின்ற குருதி நெருப்பு செங்கதிர், இந்த உயிர்ப்பை வழங்குகின்ற குருதி நெருப்பு செங்கதிர் என்பதை அவர் அடைப்பு குறிப்புள்ள தரார். இளமையான தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் மாறாத தன்மையுள்ள தெய்வமும் அவற்றுள் ஒன்று. இதெல்லாம் முன்னாடி நாம சொன்ன தாய் அணங்கு இந்த செய்திக்கு பொருத்தமானது. ஆனா அவர் என்ன சொல்லி அதை முடிக்கிறாருன்னா, அணங்கு நிரம்ப பெற்றிருக்கின்ற இளமையான செந்நிறமுடைய அபாயகரமான புனித ஆற்றல் சார்ந்த அந்த தெய்வமே பின்னர் முருகு என்னும் பெயரை பெற்றது. அணங்கு நிரம்ப பெற்றிருக்கின்ற இளமையான செந்நிறமுடைய அபாயகரமான புனித ஆற்றலுடைய இத்தெய்வமே, ரொம்ப அந்த இத்தெய்வமே என்கின்ற அந்த சொல்லாடல் ரொம்ப முதன்மை வாய்ந்தது. இப்ப அணங்கு என்பது பின்னாடி முருகன் மீது ஏற்றப்பட்டது என்பதற்கு இது ஒரு வலுவான சான்றாக நான் கருதுகிறேன். இந்த தெய்வமே பின்னர் முருகு என்கின்ற பெயரை பெற்றது. இதுல இந்த செந்நிறமான என்கின்ற தொடர், அதற்கு அவர் அடைப்பு குறிக்குள்ளே கமல் சோலபர் தருகின்ற உயிர்ப்பை வழங்குகின்ற குருதி என்கின்ற விளக்கங்கள் எல்லாம் முதன்மை வாய்ந்தவை. ஆக இத்தகைய ஆற்றலுடைய அந்த தெய்வம், பெண் தெய்வம், இந்த உயிர்ப்பை வழங்குகின்ற குருதி என்பதோடு தொடர்புடைய தெய்வம் பெண் தெய்வமாகவே தான் இருக்கும். அது முருகு என்பதாக, முருகு முருகன் அந்த ஆங்கிலத்துல அந்த சொல்ல அந்த ஒரு தொடரை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். முருகு முருகன் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு மேல் காட், முருகு முருகன் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு மேல் காட் என்கின்ற தொடரை அவர் பயன்படுத்துகிறார் ஆக தமிழ் சூழலிலே இந்த தாய் தெய்வங்கள் பெற்ற இடத்தை செல்வாக்கிழந்த நிலையிலே முருகன் அந்த இடத்திற்கு உரியவனாக, வழிபாட்டிற்கு உரியவனாக ஆகிறான். நம்முடைய திருமுருகாற்று படையிலே நக்கீரர் நம்ம அந்த உரையினுடைய முதல் பகுதியிலே அணங்கு எங்கெல்லாம் தங்கும் அப்படிங்கிற அந்த தரவுகளை எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்தேன். அப்ப இந்த திருமுருகாற்று படையிலே நக்கீரர் சொல்லுகின்ற அந்த செய்தி, அந்த பாடலடிகள் எங்க நம்ம அணங்குக்கு சொல்ல உரைவதாக சொல்லுகின்ற அந்த இடங்களை எல்லாம் முருகன் உரைவதாக அவர் குறிப்பிடுகிறார். சிறுதினை மலரோடு விரையி மறி அறுத்து வாரண கொடியோடு வைப்பட நிறுத்தி எங்கெல்லாம் முருகன் இருப்பான் அப்படிங்கறத அந்த பாடல்ல சொல்றாரு. ஊர் ஊர் கொண்ட சீர்கழு விரை விழவினும்
ஆர்வலர் ஏத்த மேவரு நிலையினும் வேலன் தைய வெறியறி கலகனும் காடும் காவும் கவின் பெரு துருத்தியும் ஆறும் குளனும் வேறுவல் வைப்புள் சதுக்கமும் சந்தியும் புது பூங் கடம்பும் மன்றமும் பொதியிலும் கந்துடை நிலையிலும் இதெல்லாம் முருகப்பெருமான் விரும்பி உரைகின்ற இடமாக நக்கீரர் குறிப்பிடுகிறார். இது திருமுருக ஆற்றுப்படை சற்று பின்னால் வந்த ஆற்றுப்படையில பின்னால் வந்த இலக்கியம் அது மாதிரி பரிபாடல உள்ள செவ்வேல் சார்ந்த பாடல்களையும் நாம நிறைய எடுத்து காட்ட முடியும். காலம் கருதி அதையெல்லாம் நான் தவிர்க்கிறேன். ஆக எங்க இந்த மலையிலும் இப்ப நம்ம இந்த மலையிலும் நீர்த்துறையிலும் காடுகளிலும் அணுங்கு என்கின்ற தெய்வம் உறைவதாக சொல்லப்பட்ட இடங்களில் எல்லாம் முருகு உறைவதாக மாற்றம் பெறுகிறது. இங்கெல்லாம் முருகன் விரும்பி உறைவான். இதனுடைய உச்சம்தான் திருமுருகாற்றுப்படை. ஆக முருக வழிபாடு பரவலாக்கப்பட வேண்டும் என்கின்ற முயற்சியின் விளைவாக அணங்கு கொற்றவை பார்க்கும்போது நமக்கு நிறைய செய்திகள் நமக்கு இருக்கு. ஆனாலும் இந்த பாலை நிலத்திற்கு உரிய தெய்வமாக கொற்றவை சொல்லப்பட்டாலும் கூட அந்த கொற்றவை பற்றிய செய்திகள் நமக்கு ரொம்ப பரவலாக அந்த பதிவுகள் இல்லை. கொற்றவை நிலை கொற்றவை வழிபாடு குறித்த சில செய்திகள் இருந்தாலும் கூட அது நிலத்திலே எவ்வாறு பெருநிலத்தோடு பாலை என்பதற்கு நிலத்தை கூறாமல் ஒரு குழப்பமான ஒரு செய்தியை தான் தொல்காப்பியரும் சொல்லி செல்வதை நாம அந்த திரிந்த ஒரு நிலம் என்பதாக அடையாளப்படுத்தி விட்டு செல்கிறார். அப்ப அங்க எந்த விதமான வழிபாடு நிகழ்த்தப்பட்டது என்பதனுடைய செய்தி நமக்கு தெரியல. ஆனா சிலப்பதிகாரம் அதனை தொடர்ந்து எடுத்து செல்கின்ற ஒரு நிலைமையை நாம பார்க்க முடியும். ஆக முருக வழிபாடு பரவலாக்கப்பட வேண்டும் என்கின்ற முயற்சியினுடைய விளைவாக கொற்றவை காணமற்செல்வி அணங்கு போன்ற தெய்வங்கள் எல்லாம் முதன்மை இழக்கின்றன. இப்படி இந்த தாய் தெய்வங்கள் முதன்மை இழந்த வரலாறு விரிவாக ஆராய்வதற்குரியது. அதற்கு உரிய அந்த குறிப்பை தருகின்ற கட்டுரையாக சங்க காலத்திற்கு முந்தைய கொற்றவை வழிபாடு மீட்டுருவாக்கம் சங்க காலத்திற்கு முந்தைய கொற்றவை வழிபாடு மீட்டுருவாக்கம் என்கின்ற கட்டுரை சிலம்பு நா செல்வராஸ் அவர்களுடைய கட்டுரை உங்களுக்கு மேலும் பல செய்திகளை தரலாம். ஆக இந்த களவு வாழ்க்கையில ஈடுபடுகின்ற பெண்ணுக்கு தலைவனால் தலைவன் பிரிவாலே ஏற்படுகின்ற இந்த நோய் முருகனால் ஏற்பட்டது என்று வெறியாட்டு அயர்தல் அந்த அந்த பெண்ணினுடைய உடலிலே அணங்கு தங்கியிருக்கும் என்ற நிலை மாறி பெண் உடலிலே அணங்கு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றவன் முருகு என்பதாக மாற்றம் உருவது தந்தை வழி சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு கருதுகோளாகும். ஆக அந்த முருகனால் ஏற்பட்ட அணங்கு நிலையில் இருந்து பெண் மீட்சி அடைவதற்காக பல்வேறு சடங்குகள் வரியாடல்கள் நமக்கு நிகழ்த்தப்படுவதை தொகை நூல்கள் விரிவாக பதிவு செய்திருக்கின்றதை நாம பார்க்க முடியும். ஆக தாய் வழி சமூகத்திலே பெண் என்பதாகவும் தெய்வம் என்பதாகவும் அழகு என்பதாகவும் வளமை தன்மை சார்ந்ததாகவும் கொண்டாடப்பட்ட இந்த அணங்கு என்கின்ற பொருண்மை தந்தை வழி சமூகத்தில் ஒரு அச்சத்தை தருகின்ற குறியீடாக அழிவை தருகின்ற ஒரு ஆற்றலாக முருகன் என்பதாக அவுணர் என்பதாக அரசுகளோடு அல்லது மரத்தோடு தொடர்புடைய வீரத்தோடு தொடர்புடைய அம்பு முரசு காவல் மரங்கள் இவற்றோடு தொடர்புடையதாக மாற்றம் வருகிறது. இதுதான் இந்த அணங்கு என்பது நம்முடைய இலக்கியங்களிலே பதிவு பெற்றுள்ள பண்பாட்டு படைநிலை மலர்ச்சியாக கருதி என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வினாக்கள் இருந்தால் கலந்துரையாடலிலே கேட்கலாம் பகிரலாம். நன்றி. ஷாமலா மேடம், இளவரசி பேசுறேன். அருமையான உரை மேடம், நிறைய தகவல்கள் மேடம். ஒரு நேத்துக்கு சொன்னது புரிய அந்த உரை அதே மாதிரிதான் மேடம். மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை நோக்கி உங்களோட உரை சென்றிருக்கு மேடம்.
நிறைய ஆய்வு மாணவர்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் மேடம். நீங்க எங்க கல்லூரி சார்பா வந்து பேசுறதுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி மேடம் உங்களுக்கு, ரொம்ப அருமையா இருக்கு மேடம். கூடிய சீக்கிரம் விரைவில் உங்களை சந்திக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நேத்துக்கு உங்களுடைய அந்த கடைசியில உங்க கேள்வி அமையறப்ப அவருடைய செல்போன் இதாயிடுச்சு, சார்ஜ் போயிடுச்சு, சாரோட சார்ஜ் போயிடுச்சு. ரொம்ப அருமையான உரை மேடம், எங்களுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள். ஒரு எந்த இடையீடுமே கிடையாது மேடம், ரொம்ப ஆற்றொழுக்கமா, ரொம்ப அமைதியா, நீங்க எப்படி தொடங்குனீங்களோ அப்படியே முடிச்சிருக்கீங்க மேடம். எந்த வித மாற்றமும் இல்ல, ரொம்ப அருமையா இருந்தது. ஆற்றொழுக்கமான ஒரு நடை உங்களுடைய ஸ்பீச் மேடம், அப்படி இருந்தது, நல்லாவும் இருந்தது மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம், நன்றி மேடம். மகிழ்ச்சி. ஹலோ மேடம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. ஆ மேடம், வணக்கம் மேடம். இப்போ தாய் வழி சமூகத்தில் பாத்தீங்கன்னா வளமை உடையதாக இருந்த பெயர் சொல்லிட்டு கேளுங்களேன். மேடம் வணக்கம் மேடம். என்னுடைய பெயர் வந்து கிருஷ்ணன், திருச்சி மேடம். தாய் வழி சமூகத்தில் வந்து வளமை உடையதாக இருந்த அந்த அணங்கு அப்படிங்கிற தெய்வம் தந்தை வழி சமூகத்தில் வந்து அச்சம் தரக்கூடியதாக மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றீங்களா மேடம்? அப்படி அந்த மாற்றம் பெறுவதற்கான அடிப்படை காரணம் வந்து என்னவாக இருந்தது மேடம்? அப்படி மாற்றம் பெற்ற நிலையிலும் தந்தைவழி சமூகத்துல இன்றைக்கும் கிராமப்புறங்களில் நிறைய பகுதிகளில் பெண் தெய்வங்கள் தான், காமாட்சி அம்மன், மாரியம்மன், இப்படி நிறைய பெண் தெய்வங்களுடைய வழிபாடு வந்து அடிப்படையிலே வந்து இருக்கு மேடம், இல்லைங்களா? அதனுடைய அந்த அமைப்பு முறை, அதனுடைய வழிபாட்டு முறை இவையெல்லாம் மாற்றப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கும் அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது பெரும்பான்மையான மக்களிடம் மிக சிறப்பாக ஆழமாக இன்றைக்கும் வேரூன்றி இருக்கிறதுல மேடம். அத அந்த சூழல்ல வந்து மேடம் மீண்டும் அந்த மீட்டுருவாக்கம் என்பது வந்து இந்த தமிழ் சூழலில் சிறு தெய்வங்களுடைய வழிபாட்டு முறைகளை வந்து மீட்டுருவாக்கம் செய்வது என்பது என்பதற்கான சூழல் மீண்டும் வருங்களா மேடம்? அது ஒண்ணு மேடம். இன்னொன்று வந்து இந்த முருகன்கிறத வேட்டுவ தெய்வமாக இருந்த முருகன் சுப்பிரமணிய சுவாமியாகவும் பாலசுப்பிரமணியனாகவும் கந்த சுவாமியாகவும் பிற்காலத்தில் வந்து மாற்றப்பட்ட நிலையில் மீண்டும் இந்த முருகன் என்கிற அந்த தெய்வம் தமிழருடைய தெய்வமாக முன்பு இருந்ததைப் போல மீண்டும் அவற்றினுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் மீண்டும் மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுலாம் மேடம். முடிச்சிட்டீங்களா? அவ்வளவுதான் மேடம். ரெண்டாவது வினாவுக்கு நல்ல நல்ல ரெண்டு வினாக்களை நீங்க கேட்டிருக்கீங்க. முருக வழிபாடு பரவலாக்கப்பட்டது, அந்த செய்திகளை நாம பார்க்கும்போது நம்முடைய இலக்கியங்கள்ல இந்த முருகன் என்பதே தமிழ் கடவுள் என்பதாக, இன்னமும் நம்ம தமிழ் படித்தவர்கள் எல்லோருமே கூட நம்ம வழிபாட்டு முறைகள்ல பெண் தெய்வத்திற்கு முதன்மை கொடுக்கிறோம் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா நம்ம பேராசிரியர்கள் பலரும் கூட, பல ஆய்வாளர்களும் பேசும் போது கூட, தமிழ் என்றால் முருகு, முருகன் என்றால் அழகு. நம்முடைய திருவைக்காவுக்கு இதற்கு இதுல முதன் முருகன் அழகு, முருகன் அல்லது அழகு என்பது அழகு. இந்த தமிழ் சமூகத்திலே இத்தகைய கருத்தாடலான உரையை தொடங்கி வைத்தவர் அவர்தான். சரிங்க மேடம். ஆக இந்த தமிழ் கடவுள் முருகன் என்பதான ஒரு படிமம், ஒரு நிலை வந்து நம்ம நிலைப்பது. நம்முடைய சமய வழக்காரர்கள் நீங்க என்னுடைய இந்த உங்களுடைய முதல் வினாவையும் இரண்டாவது ஒருங்கிணைத்து நாம இதற்கு விடை சொல்ல முடியும். சரிங்க மேடம். நம்ம இந்த பதிவுகள் எல்லாமே நம்ம பார்க்கும்போது இந்த இலக்கியங்களிலே பதிவு பெறுகின்ற செய்திகள் எல்லாமே இந்த முருகன் என்கின்ற அந்த கடவுளை மையப்படுத்த, தமிழ் முருகன் என்றால் தமிழ், தமிழ் என்றால் முருகன், முருகன் அழகு, முருகு, இப்படித்தான் அந்த முருகனை கொண்டாடுகின்ற ஒரு நிலையிலே கருத்தாடலாகத்தான் இருக்கு. இப்ப இந்த பற்றிய அந்த செய்திகள், இந்த வழக்காறுகளை எல்லாம் சில சில அறிஞர்கள் தான் மீட்டுருவாக்கி கொண்டு தருகிறார்கள். நான் சொல்றது இலக்கியங்கள்ல இலக்கியங்கள் அல்லது ஆய்வுகள்ல பதிவு செய்கின்ற அந்த நிலை,
நம்முடைய இந்த தொல் சமூகத்திலே இருக்கின்ற அந்த வழிபாட்டினுடைய தொடர்ச்சிகள் எல்லாம் இன்னும் நம்முடைய நீங்க சொன்ன அந்த மாரியம்மன் வழிபாடாகட்டும் மற்றதுக்கு அல்லது கேரளாவில் இருக்கின்ற பல தாய் தெய்வ வழிபாடுகளாகட்டும் முதன்மை வாய்ந்த ஒன்றாக நம்முடைய வழக்கிலே கிராமப்புறங்களிலே இருக்கதான் இருக்கு. அதை நாம வந்து மறுத்து விடவே முடியாது. ஆனா இத்தகைய அந்த அந்த தாய் வழி தெய்வ வழி வழிபாட்டு முறைகள் தடங்குகள் எல்லாம் நம்முடைய இலக்கியம் மறுக்கப்படுது பின்னாட்கள்ல. சரிங்க மேடம். அந்த இலக்கியங்கள் அதை விரிவாக பதிவு செய்யல. நம்முடைய வேட்டுவ வரியிலே சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் அத ஓரளவு மீட்டெடுப்பதற்கான அந்த முயற்சியை செய்திருப்பார். எப்படி செய்யறாங்க அப்படிங்கறது நீங்க வந்து அதுல குறிப்பிட தகுந்த அந்த வேட்டுவ வரியில குறிப்பிட தகுந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா நுதலிலே திலகம் விட்டால் பாம்பு நானாக கொளி அதை இடையிலே புலித்தோலை உடுத்து இப்படியெல்லாம் ஒரு கொற்றவை கோலம் சமைத்தனல் அப்படிங்கிற அந்த செய்திகளை எல்லாம் இளங்கோவடிகள் சொல்லிட்டு போவாரு. இப்ப இந்த நுதல் திலகம் அதாவது நெற்றியிலே கண்ணை போல வரைவது இடையிலே அந்த புலித்தோலை சார்த்துவது பாம்பு நானாக சுற்றுவது இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெண் தெய்வத்திற்கு கொற்றவை வழிபாட்டிலே அங்க வேட்டுவ வரியில இடம் பெறுது. இதெல்லாம் நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா சிவனுக்கு உரியதாக சரிங்க மேடம் புலித்தோல் ஆடை பாம்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிவனுக்கு மடைமாற்றம் அடைகிறது. ஆக இந்த பழஞ்சதுல இருந்த கூறுகள் எல்லாமே இந்த கான் கடவுளர்களுக்கு உரியதாக மாற்றம் அடைந்திருக்கு. இத பத்தி நம்முடைய இலக்கியங்கள் பெருசா பதிவுகளை எதுவும் செய்யல. ஆனா நீங்க கேட்ட மாதிரி நம்முடைய நாட்டார் தெய்வ வழக்காறுகள் சடங்குகள் இவற்றில் எல்லாம் அந்த தன்மை இருக்கு. அது அது தொடர்ச்சி அது இன்னும் போகாது. அது தொல்பழஞ்சமூகத்தினுடைய படிமத்தில படிம கூறுகளை உள்வாங்கித்தான் நம்முடைய சமூகம் இயங்கி வந்திருக்கிறது. அது வந்து நம்ம மீட்டெடுக்காமலேயே இதுக்கு பெருசா ஆய்வுகள் எல்லாம் இல்லாமலேயே நம்முடைய கிராமப்புறங்களிலே செய்து வந்திருக்கிறார்கள் என்றதான் உண்மை. சரி நன்றி மேடம். நன்றிங்க மேடம். மேம் வணக்கம் மேம். ஹலோ மேம் வணக்கம் மேம். ஹலோ வணக்கம். நான் பிரவீன் பேசுறேம்மா. ஹலோ மேம் வணக்கம் மேம். மற்றவர்கள் சுப்பலட்சுமி பேசுறேன் மேம். விழுப்புரத்துல இருந்து சுப்பலட்சுமி பேசுறேன் மேம். என்னுடைய வினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வல்லமை அப்படின்னு தொடர்பா நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க இல்லம்மா. அதுல இந்த வல்லமை தொடர்பான சடங்குகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த சம காலகட்டங்கள்ல இருக்குதா காணப்படுதா அப்படின்றதுதான் எனக்கான ஐயமா இருக்குமா. கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? இருக்கு. முன்னாடி ஒரு வினா கேட்டார் இல்லையா, அப்பயுமே இந்த நாட்டார் சடங்குகள்ல சில கூறுகள் இருப்பத சொன்னோம். இந்த தமிழ் சமூகங்களை விட இன்னைக்கு நம்முடைய தமிழகமும் கேரளாவும் பழந்தமிழகம் கேரளாவை உள்ளடக்கிய பகுதி தான் நமக்கு தமிழ் சமூகம் எல்லாமே சேர்ந்ததுதான். அதை நீங்க பாத்தீங்கன்னா
செய்கின்றன் அந்த களமெழுத்து அப்படிங்கறத என்னுடைய உரையிலேயே நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த களமெழுத்து போது அந்த தேங்காய் சிரட்டைகளை அமர்த்துகின்ற அந்த பாவனை சடங்கு வளமையோடு தொடர்புடையது ஒண்ணு. இன்னொன்னு முக்கியமானது, இந்த கேரளாவிலே இந்த பகவதி வழிபாடு, அதாவது அவங்க நம்முடைய அம்மன் அல்லது சக்தி என்பது, அந்த சக்தி வழிபாடு பகவதி வழிபாடு என்பதாக அங்க இருக்கு. அங்க அந்த செங்கனூர் பகவதி, செங்கனூர் என்கின்ற இடங்களிலே இடத்திலே கோவிலே உறைந்திருக்கின்ற பகவதி என்கின்ற அம்மன், அந்த அம்மனுடைய அந்த அம்மனிடத்திலே இந்த அணங்கு என்கின்ற அந்த ஆற்றல், அதாவது அந்த வளமை குறியீடு அந்த பாலியல் தன்மை இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப அந்த மாதிரியான ஒரு சடங்கு இன்றளவும், அது என்ன அப்படின்னு சொன்னா, செங்கனூர் பகவதி அம்மனுடைய ஆலயம், ஆலயத்திலே இருக்கின்ற அந்த பகவதி அம்மன் மாதம் தோறும் பூப்படைவதாக மாத விளக்காவதாக கருதப்படுது. அந்த நாள்களிலே அந்த ஆலய கதவுகள் மூடப்படும். அந்த ஆலய கதவுகள் மூடப்பட்டு வெளியில இருந்து யாருமே வழிபாட்டிற்கு அனுப்பினா வந்து அந்த மாத விளக்கான அந்த நிலையிலே ஒரு ஆற்றல், அந்த பெண்களிடத்திலே ஒரு ஆற்றல், அது ஒரு பூப்பு குருதி இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு அளப்பரிய ஒரு ஆற்றல் உடையதாக தாக்குகின்ற தன்மை உடையதாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே இந்த தெய்வம் அங்க 3 நாட்கள் அந்த ஆலயத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுவதில்லை. 3 நாள் கழித்து அந்த கோவில் எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு பிறகு அங்கு வழிபாடு நிகழ்த்தப்படும். இந்த பூப்பு குருதி அந்த உரையிலேயே நான் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு குறிப்பிட மறந்துவிட்ட ஒரு முக்கியமான விஷயம், அந்த பூப்பு குருதி என்பது ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு இதாக சடங்குகள்ல இருக்கின்ற ஒரு செய்தி நமக்கு பதிவாயிருக்கு. அப்ப இதுல இந்த மாதவிளக்கு ஆவதாக அவங்க நம்புறாங்க. அந்த மாதவிளக்கு ஆடைகள் போற்றி பாதுகாக்கப்பட்டு அந்த மாதவிளக்கு ஆடைகள் அந்த அந்த துணி இருக்கு இல்லையா, அதை வந்து ஏலத்துல விடுறாங்க. இந்த அளவும் உள்ள ஒரு சடங்கு, ஒரு நிகழ்வு, அது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு, அதை ஏலத்துல எடுக்கின்ற ஒரு நிலை, அதற்கு பலத்த போட்டி இருக்கும். இந்த பலத்த போட்டி இருக்கும். அரசியல்வாதிகளும் செல்வந்தர்களும் பல மடங்கு பணங்களை எல்லாம் கொடுத்து அவற்றை நம்ம அத புக்ஸ் அதை புக் பண்ணி வைப்பாங்க. அதை முன்னதாகவே அந்த மாதவிளக்கு ஆடைக்காக அதை அது ஒரு ஆற்றலை தரும், அது ஒரு செழுமையை தரும், அது குடும்பத்துல இருப்பது நல்லது என்பதான ஒரு கருத்தாக்கத்தினுடைய அந்த நிலைப்பாடு இன்றும் கேரளத்தினுடைய பகுதியிலே வழங்கி வருது. இது குறித்து உங்களுக்கு விரிவான வேற தகவல் வேணும் அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன், இந்த கட்டுரையினுடைய பேரை நீங்க குறிச்சுக்கோங்க. இது மின் இதழிலே வந்த ஒரு கட்டுரை, மென்சுரேட்டிங் உமன், மென்சுரேட்டிங் உமன் ஒரு ஸ்லாஷ், மென்சுரேட்டிங் காடசஸ் சங்கம் எரா, சங்கம் SANGAM ERA, காலம்ங்கிறது இந்த காலத்தை குறிக்கும், 500 CE டு தி பிரசன்ட். இந்த கட்டுரை, இத நான் எப்படி இந்த கட்டுரை முழுமையும் நான் தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். அந்த கட்டுரைக்கு நான் என்ன தலைப்பு எப்படி மொழியாக்கம் செஞ்சிருக்கேன்னா, பூப்பும் பெண்களும் பெண் கடவுளர்களும் கேரள தென்னிந்திய பகுதிகளில் சங்ககாலம் அடைப்புக்குறிக்குள்ள கிபி 100 முதல் 500 சங்ககாலம் முதல் இன்று வரை. இந்த கட்டுரை ஒரு விரிவான ஒரு தளத்தை தரும். அதே மாதிரி பஞ்சாப்ல நிலம் என்கின்ற பெண் பூப்படைவதாக கருதி அந்த சில காலங்கள்ல குளிர்காலத்தை ஒட்டி வருகின்ற சில காலப்பகுதிகளில் நிலத்தை இறங்குதல் கிடையாது, நிலத்தை உழுதல் கிடையாது, இந்த நிலத்தை தூய்மைப்படுத்தி விட்டு பிறகுதான் அந்த உழவு வேலைகளை எல்லாம் தொடங்குவார்கள் என்கின்ற செய்திகள் நமக்கு இருக்கு. இன்னும் நிறைய காட்டலாம், நேரம் கருதி இந்த ரெண்டோட நான் உங்களுக்கு. நன்றி அம்மா. கேட்டுட்டேன் கேட்டுட்டேன் கேட்டுங்களா?
ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நான் பிரவீன் பேசுறேன் மேடம், கேட்டீங்களா? முருகன் என்றால் தமிழ், தமிழ் என்றால் முருகன் அப்படின்ற மாதிரி நீங்க பதிலளித்து இருந்தீங்க. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, தமிழர்களுடைய முன்பான காலகட்டத்துல அவர்களுடைய பாரம்பரியமா வந்தது பார்த்தா, இப்போது இருக்கக்கூடிய கீழடிகளில் நடக்கக்கூடிய அகழ்வாய்வுகள் கிட்டத்தட்ட பல கட்டங்களை தாண்டி இன்னைக்கு 6வது 7வது கட்டங்களை பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி அந்த அகழ்வாய் அந்த அத்தனை கட்டங்களை தாண்டி பயணிக்கும் போது கூட இன்னும் வந்து கடவுள் சிலைகளோ கடவுள் சார்ந்த எந்த ஒரு ஆய்வுகளோ கிடைக்காத பொழுது தமிழ் வந்து கல்வெட்டுகளிலும் கிடைக்கும்போது பிராமணி எழுத்து வட்டு எழுத்து போன்ற எழுத்துக்கள் கிடைத்திருக்க தவிர முருகன் அல்லது கடவுள் படங்கள் சம்பந்தமா நமக்கு கிடைத்த மாதிரி பெரிய குறிப்புகள் இல்லை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தாண்டி தமிழ் முன்னாடி இருந்து வந்திருக்குது அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இதை வந்து தமிழ் என்றால் முருகன், முருகன் என்றால் தமிழ் அப்படின்றத நாங்க எப்படி பார்க்கணும்? முடிச்சிட்டீங்களா? கட்டாயமா மேடம். முருகன் என்றால் தமிழ், தமிழ் என்றால் முருகன், இது வந்து என்னுடைய கருத்தாக்கம் கிடையாது. இலக்கியங்கள்லையும் நீங்க கேட்டது உண்மைதான். நம்முடைய இந்த அகழ்வாய்வுகளும் சரி, இந்த தாய் தெய்வ வழிபாட்டிற்கான கூறுகள் நமக்கு அகழ்வாய்வுகள்ல கிடைக்கிற அளவு சுடுமண் சிற்பங்கள் எல்லாம் நமக்கு மொகஞ்சதாரோ அரபா போன்ற இடங்கள்ல இந்த பெரிய பொங்கைகள், பெரிய வயிற்றினை உடைய மோடி, மோடி என்கின்ற சொல்லால குறிப்பிடுவாங்க, பெரிய வயிறுகள் வயிற்றினை உடைய பெண் சுடுமண் சிற்பங்கள் எல்லாம் இது குறிப்பிட இது இந்த கருப்பையை குறிக்கின்ற அந்த மோடி பெருவயிறு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோட இருக்கின்ற அகழ்வாய்வுகள்ல அந்த மாதிரியான செய்திகள் கிடைத்திருக்க ஒழிய முருகன் குறித்த வழிபாடு இருக்குன்னு, முருகன் குறித்த செய்திகள் எல்லாம் அகழ்வாய்வுல கிடைத்தது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கிடையாது. பின்னாளிலே நம்முடைய திருவிக்கா போன்றவர்கள் தொல்காப்பியத்தில சொல்லப்படுகின்ற அந்த சேயோம் குறிஞ்சி நிலக்கடவுள் சேயோ என்பதை ஒட்டி பின்னாளிலே வழங்கப்பட்ட புனைந்துருவாக்கம் தான் இது முருகக்கடவுள் தமிழ். இது என்னுடைய கருத்தாடல் கிடையாது என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உங்களுடைய கருத்தோடு தான் நான் உடன்படுறேன். நன்றிம்மா, நன்றிம்மா. உங்களுடைய உரையில் முழுதும் கேட்டமா விரிவான ஒரு நல்ல ஒரு ஆய்வு, நிறைய செய்திகளை தெரிஞ்சு கொண்டேன். நன்றி. மேடம், யூடியூப் நேரலையெல்லாம் ஒரு கேள்வி முன் வைச்சிருக்காங்க. சொல்லுங்க சார். கேமரா ரஜினி அப்படின்னு ஒருத்தவங்க ரெண்டு கேள்வி அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. ஒண்ணு, நம்பிக்கை சார்ந்து இந்த அணங்கு என்பதை, நம்பிக்கை சார்ந்து அணங்கு என்பதை புரிந்து கொள்வது ஒரு நிலைப்பாடு. அது தற்காலத்திற்கு ஏற்ப அறிவியல் சார்ந்து இதை எப்படி புரிந்து கொள்வது, அது குறித்து ஏதேனும் தகவல் உண்டா, ஒரு கேள்வி சொல்றாங்க. இன்னொரு கேள்வி, அவங்களே தான் அந்த கேள்வி முன் வச்சிருக்கிறாங்க. அணங்கு எப்படியெல்லாம் மாறியது அப்படின்னு நீங்க குறிப்பிட்டீங்க. அவங்க அணங்கு என்பது கடமையாற்றுவதாக மாறி மடமையாகி கடமையாகி சொல்லுங்க. அணங்கு என்பது எவ்வாறெல்லாம் மாற்றம் பெற்றது அப்படின்றத நீங்க குறிப்பிட்டீங்க. அவங்களுடைய கேள்வி, அணங்கு என்பது மடமையாகி கடமையாகி தற்போது அடிமையாகி இந்த வீடு சார்ந்த இல்லம் சார்ந்த பணிகளை செய்வதாக மாறிவிட்டதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாங்க. அதாவது எப்பயுமே நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம அறிவியலுக்குள்ள போனோம்னா ஒரு சில இந்த அதுவும் குறிப்பாக கடவுள் சார்ந்த நம்பிக்கைகள் அல்லது இந்த சடங்குகள் சார்ந்த இந்த சில செய்திகளுக்குள்ள நம்ம போகும்போது
இப்ப இந்த தொன்மம் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மார்பிலை குடிகொள்ளுங்கிறதெல்லாம் சொன்னா இது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயம் என்பதாகத்தான் புறந்தள்ளுகின்ற ஒரு நிலைமை நாம ஏற்படும். எல்லா இடத்துலயும் எல்லா நேரங்களிலையும் நாம அறிவியலை துணைக்கு அழைத்து வர முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அந்த விடை. இது அணங்கு என்பது மடமை சார்ந்து கடமை சார்ந்து, இப்ப அணங்கு என்பது இந்த பெண்ணிய கருத்தாடலுடைய வழியினுடைய அடிப்படையில அவங்க வந்து நிக்கிறாங்க அப்படிங்கறத என்னால உணர முடியுது. அதுதான் இன்னைக்கு நேத்துக்கு இல்லாது, பல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்று அந்த சமூகம் தொழில் சமூகம் தாய்வழி சமூகம் விழுந்ததோ அப்போதே இது எல்லாவற்றிற்குமான முகவுரை எழுதப்பட்டு விட்டது. அதனுடைய தொடர்ச்சி தான் என்று அதை மீறித்தான் யாரோ ஹேமாவதி சொன்னீங்களா பேரு, ஹேமாவதி ஆகட்டும் ஷாமலாவாகட்டும் யா இளவரசி ஆகட்டும் எல்லாருமே கடந்து போராடி வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். மேடம் என்னுடைய கேள்வி ஒண்ணு, உரை நல்லா சிறப்பா இருந்தது, நிறைய தகவல்கள் ரொம்ப பரந்துபட்ட வாசிப்பின் மூலமா இந்த நல்ல ஒரு உரை அமைஞ்சது. என்னுடைய கேள்வி, ஒரு மரபு மாற்றம் பெறுவதற்கு குறிப்பிட்ட காலத்தை எடுத்துக்கொள்ளும். ஒரே நாளில் ஒரு மரபு அடுத்த நிலைக்கு மாறிடாது, ஒரு குறிப்பிட்ட காலத்தை எடுத்துக்கொண்டுதான் அந்த மரபு வந்து துளி துளியா ஏற்பட்டு அந்த மரபு மாற்றம் அடையும். இப்போ அணங்கு எப்படியெல்லாம் மாறியது அப்படின்றத நீங்க குறிப்பிட்ட இந்த மாற்றங்கள் எல்லாம் சங்க காலத்திற்குள்ளாகவே முடிந்து விட்டதா உரையிலிருந்து நாங்க புரிந்து கொள்வதா, இந்த மாற்றங்கள் எல்லாம் சங்க காலத்துக்குள்ளவே நடந்துருச்சு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாமா, இல்ல சங்க காலத்திற்கு பின்னால் தோன்றிய பல்வேறு நிலைகள்ல இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குமா? ஏன்னா நீங்க சுட்டி காட்டிய சான்றுகள் எல்லாம் சங்க கால சங்க இலக்கியத்துக்குள்ள இருந்தே சொன்னீங்க, ஒருவேளை சங்க காலத்துக்குள்ளே இந்த மரபு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமா? அதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு விடையளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்துறேன் உங்களுக்கு. இது சங்க பொருண்மை கருத்தரங்கம் என்ற காரணத்தினால என்னுடைய தரவுகளை நான் சங்க இலக்கியங்களிலிருந்து மட்டும் நான் எடுத்துக்கொண்டேன், பின்னாடி நம்ம அதற்கான விஷயங்களை நம்ம தேட முடியும். ஆனால் இந்த சங்க இலக்கியத்தில இருக்கின்ற இந்த பதிவுகளை நாம பார்க்கும்போது சங்க இலக்கியத்துக்கு இன்னும் காலம் என்பதை நாம நிர்ணயிக்க முடியாம தான் நம்ம தடுமாறி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைதான் இருக்கு. இந்த இலக்கிய சான்றுகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இலக்கிய சான்றுகள் என்பது அந்த மிக பழமையான சான்றுகள், அதாவது புராதன சான்றுகள் அல்லது ஒரு பன்மைத்துவம் மிகுந்த இந்த பண்பாட்டு சான்றுகளுக்கான இது ரெண்டுத்துல இருந்தும் நம்ம விடுபடவே முடியாது. அந்த பதிவுகளும் தரவுகளும் அங்க பதிவாகி இருக்கு. இது இரண்டுமே ஒரே காலகட்டத்துல, அதாவது இழக்கின்ற ஒரு தன்மை, உள்ளுக்குள்ள இந்த முருகன் மாதிரியான விஷயங்கள் வருவது, பேரரசுகள் உருவாகின்ற ஒரு நிலையிலேயே இந்த அணங்கு முதன்மை. இப்ப பேரரசு எப்ப உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான விடைய வந்து நம்ம இது ஒரு இது நம்ம ஒரு முடிவுக்கு வராத ஒரு வினாவாகத்தான் இதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். பேரரசுகள் எப்ப உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான காலத்தை நம்ம நிர்ணயவாதம் செய்ய முடியல. அப்ப அந்த பேரரசுகள் எவ்வாறு எப்போது உருவாகினா, பேரரசுகள் ஒரு பக்கம் இருக்க, ஆண் தலைமை சமூகம் எப்ப உருவாயிற்று என்பதற்கான ஆதாரங்களை எல்லாம் நம்ம ரொம்ப இப்படி இப்படி உருவாச்சு இப்படி எப்படி விழுந்தது என்பதைத்தான் நம்ம தரவுகளுடைய அடிப்படையில சொல்லி கொண்டு போக முடியுமே தவிர, குறிப்பாக இந்த காலகட்டத்துல சங்க காலத்துல முதல் நூறு நூற்றாண்டுக்குள்ள முடிந்து விட்டது, இரண்டாம் நூற்றுக்கு நூறுக்குள்ள இப்படி வந்தது என்பதாக நம்ம அந்த தரவுகளை பிரித்து பார்க்க முடியாது. இது இந்த கால நிர்ணயம்ங்கிறது ஒரு சிக்கலான ஒன்றுதான். இதற்கு அந்த இந்த சிக்கல்களை ஒரு தீர்க்கப்படாத ஒன்றாகத்தான் இருக்கு. இதை தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு செய்தி என்பதுதான் என்னுடைய உடையாக உங்களுக்கு நான் தர முடியும். ஆனா இது ஒரு இது நீங்க கேட்டிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு வினா, இதை தொடர்ந்து இதை குறித்து நான் தொடர்ந்து சிந்திக்க முற்படுகிறேன். நன்றி திரு ராஜா. ராஜா வேற ஏதேனும் வினாக்கள் இருக்குதா? நிகழ்ச்சி முடிவில்லாமா? வேற யாரும் கேட்கலாம், நம்ம நிறைவுக்கு போயிடலாம். மேடம் வணக்கம். வணக்கம் ரேமா. உரை அருமையாக இருந்துக்கு.
சும்மா ஒரு ஒரு பெரிய ஒரு சொற்பொழிவே கேட்ட மாதிரி இருக்கு. துறையில பார்க்கிற ஷாமலா மேடம், இப்ப பாக்குறப்ப ஷாமலா மேடம் எங்கேயோ போயிட்டீங்க. அருமையான உரை, சிறப்பான உரை. நன்றி நன்றி மேடம். திருஞான சார், திருஞான சார், ராஜா ராஜா ஓகே சங்க பண்பாட்டில் அணங்கு மரபும் மாற்றமும் என்ற தலைப்பில் மிகவும் அருமையான, ஆழமான, தெளிவான, அரிய கருத்துக்கள் எல்லாம் அழகாக எடுத்துரைத்த அம்மா அவர்களை இந்த நேரத்தில் மிகவும் மிக்க நன்றியோடு நினைவு கூறுகிறோம். அடுத்ததாக நன்றி உரையாற்ற எம் துறை இணை பேராசிரியர் முனைவர் திருஞான சம்பந்தம் ஐயா அவர்களை முறையாக நன்றி உரை நல்க அன்போடு அழைக்கின்றேன். தருமபுரம் ஞானாம்பிகை கல்லூரி தமிழ்த்துறை நடத்தும் சங்க இலக்கிய பொருண்மைகள் என்னும் தலைப்பில் இணைய வழியில் பன்னாட்டு கருத்தரங்கத்தின் வரவேற்புரை மாற்றிய பேராசிரியர்களே, தமிழ்த்துறையினுடைய தலைவர் பேராசிரியர், இன்று சொற்பொழிவாளரை மிகரந்த முறையில் அறிமுகம் செய்த தமிழ்த்துறை பேராசிரியர் சுமதி அவர்களே, இன்று சங்க பண்பாட்டில் அணங்கு மரபு என்ற தலைப்பில் சொற்பொழியாற்றிய கடலூர் பெரியார் கல்லூரியின் தமிழ்த்துறை பேராசிரியர் அவர்களே, மேலும் இணைய வழியில் இணைந்துள்ள பேராசிரியர் எம் கல்லூரியின் கௌரவ விரிவுரையாளர் ஆய்வு மாணவர்களே, தமிழர்வர்களே, இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தில் பல வகையாக உதவி புரிந்து கொண்ட தம்பி ராஜா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சொற்பொழிவாளருடைய ஏற்ற மிக அருமையான ஒரு உரையாற்றினார்கள். தொல்காப்பியம் தொடங்கி முழுமையும் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்துள்ளார்கள் என்பது அழகாக புரிந்தது. மாணவர்கள் இது கேட்டார்கள் என்றால் அவர்களுக்கு ஆய்வு தலைப்பு ஏற்படுது. இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பாக தெரியும். சங்க இலக்கிய தொடங்கி அங்கு என்பது வருத்தம், தெய்வம், அச்சம், ஆசை போன்றவைகளை தருகிறது என்ற செய்தி. கிரேக்க துன்பங்களில் பல்வேறு பெயர்கள் என்ற செய்தியையும், சங்க இலக்கியத்தின் இடங்களில் இந்த அணங்கு அமைகின்றது என்ற செய்தியையும், உரையாசிரியர்கள் ஆவி குறித்த நம்பிக்கையும் உருவாக்குறது என்று அணங்கு கூறினார். அதற்கு அடுத்தாக பிரிந்து கொண்ட தலைப்பில் அணங்கு என்பது பெண்களுக்கு உரிய சிறப்பாக கருதப்படுகிறது, பெண்களுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்தது செய்தியை தெளிவாக இன்றைய சொற்பொழியாளர் கூறினார். தாய் வழி சமூகத்துடன் தொடர்புடையது என்று மிகச்சிறந்த ஒரு செய்தியை கூறினார். முழுவதும் செழிப்பாக இருப்பவை எல்லாம் பெண் தெய்வ என்ற மிகப்பெரிய கருத்தை அவர்கள் கூறியுள்ளார். அடுத்தபடியாக விளைச்சலை தரும் நிலமும் இணக்கத்தை பெண்ணும் அணங்கு என்று சொன்னார்கள். தாய் வழி சமூகத்தில் அணங்கு